प्रभु जी टाइमिंग सर டைமிங் பிரபு, இப்ப 7 மணி ஆச்சு, 7:05 ஆச்சு. நீங்க நைட் ஃபுல்லா விடிய சொன்னாலும் விடிய 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 சொல்லுவேன் நானு. உங்க டைம் பொறுத்து என் டைம். நார்மலா 8:30 வச்சிருக்கோம், 8:30 இருந்து 8:30 முடிஞ்சிரும். இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி முடிச்சாலும் முடிப்பேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சிருந்தாலும் முடிச்சிருவேன். இல்ல பிரபுஜி எனக்கு டைம் இருக்கு, காலையில வரைக்கும் விடிய விடிய சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்க இஷ்டம், உங்க தேவையில் நான். சரிங்களா, 8:30 வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேல கேக்குறதுனாலும் கேளுங்க, நான் இருப்பேன், நானும் இல்லதான் இருப்பேன். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இல்ல, ஓகே. ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு, ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நேத்து என்ன பார்த்தோம்னு பார்த்தலாம். சரிங்களா, நேத்து என்னன்னு பார்த்து பார்த்து ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் டாபிக். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கு. நீ பேசுறதுனா கிருஷ்ணரை பத்தி, பகவான பத்தி பேசுறதுனா, கடவுள் யார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு டாபிக். சரிங்களா, ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சத்குருன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாம்பஜ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபத கமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ஸ்ரீரூபம் சாகிருஜாதாம் சகன ரகுநாதான்விதாம் தம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம் ச. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாச்ச தேசுதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவசாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம. எல்லோருக்கும் வணக்கம். நேத்து நம்ம பகவத்கீதா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா பகவத்கீதையில எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு? உங்க சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, சேட்ல போட்டிருக்கேன் பகவத்கீதையில் எத்தனை ஸ்லோகங்கள். யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் சொன்னது நேத்து? பகவத்கீதையில தோராயமா எவ்வளவு இருக்குன்னு போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச போடுங்க, இல்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, இல்ல சுத்து மதிப்பா சொல்றதுனால. 700 பிரபு. 700 கன்ஃபார்மா? பக்காவா? பக்காவா? கரெக்ட், கண்டிப்பா கரெக்டா கரெக்டா இருக்க நம்பர். 800ஆ 700ஆ? இல்ல 700 தான். 700 தானே, அதிகமாவது குறையாது இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் பகவத்கீதானா 700 தான். சரி, வெரி குட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரெண்டாவது கேள்வி, நேத்து வந்து 5 டாபிக்ஸ் ஆஃப் கீதா இருக்கு, அது இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னேன். நேத்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம் ஆத்மா பக்தி. 5 தலைப்புகள் கீதையில வந்து 5 தலைப்புகள் இருக்கு. யாருக்காவது சொல்றீங்களா, யாராவது சொல்றீங்களா என்னென்ன அந்த 5 டாபிக் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? 5 தலைப்பு யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? ஒண்ணு கூட ஞாபகம் இல்லைங்களா? 5 தலைப்பு இருக்குன்னு சொன்ன பகவத்கீதையில என்னென்ன? ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் பார்த்து பாருங்க. நேற்று என்ன சாப்பிட்ன நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, இதெல்லாம் பரவாயில்ல, சகஜம். ஆத்மா காலா ஏதோ ஞாபகம் வருதுங்களா? சரி, நானே காட்டிடுறேன், தேங்க்ஸ் சார். ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணால் நேற்று யார் யார் ஜாயின் ஆகலையோ உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா, நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பகவத்கீதை மகிமைகள் பார்த்தோம். பகவத்கீதைனா யார், யார் பேசினாங்க, எதுக்கு பகவத்கீதை நம்ம லைஃபுக்கு வேணும், இது ஒரு மேனுவல் மாதிரி சொன்னேன். ஒரு மிஷின் இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்கு எப்படி மேனுவல் தேவைப்படுதோ இந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம மேலே போகலாம் கிருஷ்ணர்கிட்ட, இல்லை கீழே மிருக வாழ்க்கைக்கும் போகலாம். அந்த மேனுவல் எப்படி யூஸ் பண்றது, சரியா யூஸ் பண்றது காட்டுறதுக்காக பகவத்கீதான்னு பார்த்தோம். அப்புறம்
வந்து இதுதான் அஞ்சு டாபிக் நேத்து நான் சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்க அப்ப ஞாபகம் வருதுங்களா? அஞ்சு டாபிக் என்ன சொல்லுங்க? இப்ப ஞாபகம் வருதுங்களா? நான் சொன்னது ஈஸ்வரா கடவுள்னா யாரு அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டாவது காலா டைம் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு வாரத்துக்கு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஜீவன் ஜீவன்னா என்னன்னு சொல்லிட்டு அது இன்னொரு தடவை பார்க்க போறோம். இயற்கை பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, இயற்கைனா என்ன அது என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் கர்மா, இந்த அஞ்சுல ஒன்ன மட்டும் மாற்ற முடியும், மற்றதெல்லாம் யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன். அதாவது ஞாபகம் இருக்குங்களா? எதை மாத்தலாம்? இந்த அஞ்சு தலைப்புல ஒன்னு வந்து எட்டர்னல் இல்லை, நிரந்தரமானது அல்ல. இது எல்லாம் நிரந்தரமானது, ஒரே ஒன்னே ஒண்ணு மட்டும் நிரந்தரம் அற்றதுவா? ஜீவா நிரந்தரம் இல்லைங்களா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஜீவான நிரந்தரமானது, ஜீவா கழிவே இல்லை. ஜீவாவை நெருப்பால அரிக்க முடியாது, கத்தியால கட் பண்ண முடியாது, ஒரு தண்ணியில போட்டு கரைக்க முடியாது. ஜீவா வந்து நிரந்தரமானது. வேற வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? வேற என்ன நிரந்தரமான நிரந்தரம் இல்லாதது? இந்த அஞ்சு தலைப்புல ஒரு தலைப்பு மட்டும் நிரந்தரமற்றது. ஒன்ன மட்டும் நல்லா மாத்தலாம், ஜீவனை மாத்த முடியாது. ஜீவன் வந்து பர்மனண்டா ஒரு தடவை பிறந்துச்சுன்னா பிறந்துச்சுதான், வேற வேற பாடியை மாற்றும், பாடி வந்து மாற்றம் இருக்கும், ஆனா ஜீவன் மாறவே மாறாது, கடைசி வரைக்கும் இருக்கும். யாராவது ட்ரை பண்றீங்களா? எனக்கு தொடர்ந்து புரிஞ்சதுங்களா இல்லைங்களா? ஆ வெரி குட், யார் சொன்னது கர்மான்னு? சீதா. வெரி குட் வெரி குட் சீதா, தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஐ ஃபீல் தட் கர்மா வி கேன் சீ. பரவாயில்ல, பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், யூ ஆர் சோ டாலன்டட். சோ கர்மாவை மட்டும் நம்ம மாத்தலாம். இப்போ என்ன நான் எப்படி நடந்துக்க போறேன், இன்னைக்கு எப்படி நடந்துக்க போறது, நாளைக்கு எனக்கு நடக்கும். கர்மா நேத்து எப்படி நடந்துக்கிட்டனோ கர்மா நேத்து எப்படி நடந்துட்டுக்கணும், அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ அது நாளைக்கு நான் அனுபவிக்க போறேன். அதனால இன்னைக்கு நான் மாட்டிட்டேன், நாளைக்கு நான் மாத்த முடியுமா இல்லைங்களா? இன்னொன்னு, பெருமாள்கிட்ட சரண்டர் அடைஞ்சா, கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் அடைஞ்சா அந்த கர்மாவை மாத்தக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. பட் இந்த இயற்கையாகட்டும், ஜீவனாகட்டும், காலமாகட்டும், இதெல்லாம் மாற்றவே முடியாது, அழிவற்றது, எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். கர்மா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தோம். அப்புறம் நம்ம என்னன்னா ஆத்மானா என்ன இன்ட்ரக்ஷன் பார்த்தோம், ஜடவஸ்துனா என்ன, ஸ்பிரிச்சுவல் பாடினா என்னன்னு சொல்லி இது கொஞ்சம் நம்ம டீட்டெயில பார்த்தோம். இது பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் நான் இந்த உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விடுறேன், பாருங்க. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜர ததா தேகந்தர பிராப்தி தீர சத்திர நாம் முகியத்தி. எப்படி நம்ம வந்து பாடி வந்து இன்னைக்கு ஷர்ட் போட்டிருக்கேன், நாளைக்கு ஒரு ஷர்ட் போடுவோம், அது மாதிரி பாடி சேஞ்ச் பண்ணி ஷர்ட் செட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பாடி வந்து ஆத்மா வந்து பாடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு மனுஷனா இருக்கும், நாளைக்கு ஒரு மிருகமா இருக்கலாம், இல்லை இன்னொரு மனுஷனாக பிறக்கலாம், இன்னொரு கழுகாக பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், பாம்பா பிறக்கலாம், யானையா இருக்கலாம். அந்த அப்ப நம்ம இப்ப சின்ன வயசுல எப்படி நம்ம சின்ன வயசு பையனா இருந்தோம், இப்போ பெரியவங்களாயிட்டோம், வயசாயிடுச்சு, பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஷர்ட் சேஞ்ச மாதிரி இந்த ஆத்மா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். எதுக்கு நம்ம இந்த பகவத்கீதா பார்க்கணும்? கிருஷ்ணர் வந்து பதட்டம் கவலை மனத்தோர்வு பகவத்கீதா கேட்கறதுக்கு முன்னாடி, நம்மளும் அர்ஜுனன் மாதிரிதான் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த பகவத்கீதையில வந்து நம்ம இந்த ஆறு நாளுக்குள்ள உங்களுக்கு அர்ஜுனர் மாதிரி ஒரு மாற்றம் நடைபெறணும்னா மூணு துணை சொன்ன, மூணு திங்ஸ் பண்ண சொன்னேன். ஒன்னு, காலையில எழுந்த உடனே 108 முறை அரை கிருஷ்ண மகா மந்திரம் ஜபம் பண்ண சொன்னேன். யாராவது பண்ணீங்களா? எத்தனை பேர் பண்ணீங்க? கையை உயர்த்துங்க. நேற்று நான் சொன்னேன் எல்லாரும் ஒரே 108 முறை அரை கிருஷ்ண ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாராவது பண்ணீங்களா? பிரபுஜி டெய்லி பண்றோம், டெய்லி பண்றோம் பிரபுஜி. அப்படிங்களா? 16 ரவுண்ட் பிரபுஜி. ஓ சூப்பர். டெய்லி 16 ரவுண்ட் பிரபுஜி. சரி, 6 ரவுண்ட். சரி, நேத்து ஜாயின் பண்ணவங்க புதுசா ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர் பண்ணீங்க? பழையவங்க நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, புதுசா ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர் பண்ணாங்க? கொஞ்சம் சைலண்ட்ல இருங்க யாரும். ஓகே, வேற யார் பண்ணீங்க? நேத்து புதுசா ஜாயின் பண்ணவங்க யாராவது பண்ணீங்களா? தமிழ்ல வந்து நேத்து ஜாயின் பண்ணவங்களை யாராவது பண்ணீங்களா இல்லைங்களா? சரி, இன்னைக்காவது பண்ணுங்க.
ஓகே இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாமா ரவி சார் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன் பலசு அதை பாருங்க உங்களுக்கு புரியும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே பிரபுஜி ஓவர்வே கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம நான் ஆல்ரெடி டைம் ஆச்சு ஓகே பிரபுஜி கரெக்டா எத்தனை கால எத்தனை கால இன்னும் ஒரு மணி நேரம் கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சிடலாம் 15 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கான வெயிட் பண்ண வேண்டியது இல்ல அப்பப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்பப்ப கேட்கலாம் கேள்வி என்ன தோணுதோ பிரபு பிரபு சொல்றீங்களா கண்ணா பண்ண கேள்வி கேளுங்க சரிங்களா கண்ணா பண்ண கேள்வி கேளுங்க ரைட்டோ தப்போ அதை பத்தி கவலைப்படாதீங்க ஐயோ இவர் என்ன என்ன நினைச்சுப்பா என்ன பத்தி உங்களை பத்தி யாரும் என்ன நினைக்க மாட்டாங்க நீங்க கேள்வி கேட்டாதான் முன்னேற முடியும் கேள்வி கேட்டனா அது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிரபுஜி தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணுங்க எனக்கு பிரபுஜி இப்ப கேள்வி எப்ப கேட்கணும் பிரபுஜி எட்டே காலுக்கு அப்புறமா வா இல்ல இப்பயே கேட்கலாம் நீங்க எப்ப வேணா கேளுங்க சரி சரி எப்பப்ப தோணுதோ அப்ப கேளுங்க சரி பிரபுஜி ஓகே வேணா ரூம போட்டு யோசிச்சு கேள்வி கேளுங்க பரவாயில்ல சரி நீங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவீங்க சில பேர் கோயிலுக்கு போவாங்க சில பேர் பீச் போவாங்க சில பேர் படம் பார்க்க போவாங்க சில பேர் ஹாலிடேஸ் ஹனி ஊட்டி கொடைக்கானல் போவாங்க நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பிரபு மோகன் தெலுங்கு ஒரு நிமிஷம் உண்டு ஒகே ஒரு நிமிஷம் மோகன் சார் பேர் கன்ஃபியூஸ்ல இருக்கு மோகன் ஒரு நிமிஷம் உண்டு சார் சார் ஒகே ஒகே நிமிஷம் சேஞ்ச் சார் மோகன் మీకు తెలుగు చేస్తానండి తెలుగు అటెండ్ చేయండి ఇప్పుడు మెసేజ్ వచ్చింది చూడండి వచ్చిందా అండి మోహన్ గారు ఓకే సారీ వేరే యారో కేటీంగ్ సొల్లుంగ సారీ ఫాదర్ చెప్పండి சொல்லுங்க நல்லா நீங்க குஷியா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க பிரபுஜி ஹரே கிருஷ்ண பிரபுஜி பிரபுஜி நான் டெம்பிள் சாங்ஸ் கேட்பேன் பிரபுஜி கிருஷ்ணர் பாடல் கேட்டா ரொம்ப பிடிக்கும் குருஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது டெம்பிள் சாங்ஸ் தான் கேட்பேன் பிரபுஜி இல்லன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் அதிகமா பண்ணுவோம் பிரபுஜி டே பாகவதம் மட்டும் தான் பாகவதம் பகவத்கீதை மட்டும் தான் படிப்பேன் கிருஷ்ண பிரபுஜி பகவத்கீதை கேட்கும் போது அமிர்தம் போல இருக்குமா பிரபுஜி சரி அதனால எவ்வளவு முறை கேட்டாலும் அது வந்து தித்திப்பா தான் இருக்கும் ஓகே அதனால கேட்டிருக்கு கேட்கலாம்னு என்ன பார்த்தோம் ஒரு நிமிஷம் பகவத்கீதை ஆன்மீகத்தை ஏன்னா மேனுவல் மாதிரி சொன்னோம் இந்த ஆத்மாவை பற்றி நம்ம சொன்னோம் நான் யாருன்னு ஒரு கார உதாரணம் கொடுத்தேன் ஒரு பழைய கார் இருக்கு 15 ஆச்சு 20 ஆச்சு அது கம்பெனி கவர்மெண்ட்லயே ஒர்க் மாட்டாங்க அந்த வண்டி வச்சிருக்கீங்க ஒரு கார் பழைய கார் பழைய வண்டி வச்சிருக்கீங்க யாராவது புது கார் கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு வாங்கிப்பாங்க ஏன்னா பழைய கார் வச்சு என்ன பண்ண போறோம் புது கார் வாங்கிடுவோம் அது மாதிரி இந்த பாடி வந்து பழையதெல்லாம் விட்டுட்டு புதுசா இன்னொரு தேகத்தை எடுக்கும் அதை பற்றி ஆத்மாவை பத்தி இன்னும் நிறைய பார்க்க போறோம் இன்று நாம என்ன கத்துக்க போறோம் இன்னைக்கு டாபிக் என்னன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா
நீங்க கேட்கலாம், பிரபு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கையில மூணு விதமான நம்பிக்கை இருக்கலாம். மூணு நம்பிக்கையில மூணு விதமான நம்பிக்கை இருக்கலாம். ஒண்ணு, எனக்கு சத்தியமா தெரியும் கடவுள் இருக்காரு அப்படின்னு. ரெண்டாவது, தெரியும் ஆனாலும் தெரியாது, அது மாதிரி கேட்டகிரி. இந்த மூணாவது கேட்டகிரி எனக்கு இருக்கலாம், ஏன்னா அது ஒண்ணு கேள்வி இன்னும் நிறைய கேட்கணும், எனக்கு அது அவ்வளவு கன்வின்ஸ் ஆகல, பட் எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அதனால நான் கேட்கலாம்னு வந்திருக்கேன். அத மாதிரி யாரா இருக்கீங்களா இந்த கேட்டகரியில? எனக்கு கடவுள் தெரியும் பயங்கரமா நம்பிக்கை இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பிரபுஜி, கடவுளை வந்து பார்க்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அனுபவ ரீதியா உணர முடியும் பிரபுஜி. அப்படிங்களா? நீங்க அனுபவப்பட்டீங்களா கடவுளை? பாத்துருக்கீங்களா பிரபுஜி? உணர்வுபூர்வமா நீங்க சொல்றத வச்சு, நீங்க சொல்றத வச்சு நான் கடவுள் இருக்கேன்னு எதுக்கு ஒத்துக்கணும்? இல்ல, பிரபுபாத்ரோட புக்ஸ் மூலமா கடவுளை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன் கண்ணா. ஓகே பிரபுஜி, கண்ணான்னு கூட்டா என் மனசுல நிம்மதி இருக்கும், அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி சரி, எத்தனை பேர் இந்த ஆக்சுவலி யங்கர் ஜெனரேஷன் தெரியாது, பழைய ஜெனரேஷன்னா இந்த மேல வீட்டுல போய் படுத்திருப்போம், மொட்டை மாடியில படுத்திருப்போம், படுத்தும்போது மேல பார்த்தா மின்னல்கள்லாம் அதிகமா இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் இருக்கும், அந்த வயல்வெளியிலாம் படுத்திருப்போம். அப்போ எப்பயா தோணிச்சா, இது யாரு சிருஷ்டி பண்ணா, இந்த இவ்வளவு பெரிய வான, இவ்வளவு பெரிய மேகம் இருக்கு, அங்க வந்து நிறைய பெரிய ஆகாயம் இருக்கு, அதுல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, சூரியன் டெய்லி வர்றாரு, கரெக்டா 6 மணிக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போறாரு, சந்திரன் ஒரு டைம் போறார், யாராவது எப்பயாவது நினைச்சது உண்டா? இது எப்படி நடக்குது, யார் கிரியேட் பண்ணா, யாரா இப்ப நினைச்சுட்டு இருந்தா, சின்ன வயசுலயாவது எந்த வயசுலயாவது எப்பயாவது நீங்க படுத்திருந்து வெளியில பாத்துருக்கீங்களா, நட்சத்திர மேகத்தை பார்த்திருக்கீங்களா? அப்ப தோணுச்சா இது யார் கிரியேட் பண்ண அப்படின்னு? யார் கிரியேட் பண்ணுவா இந்த இதெல்லாம்? யார் கிரியேட் பண்ணா? கடவுள் கிரியேட் பண்ணாரா? அவரே வந்திருக்காரு, அவரே, அவர் வந்து பரமபிதா ஜெகத் குரு பிரபுஜி, அவரு முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள் பிரபுஜி அவரு. அவர் யாரும் முடியாது பிரபுஜி. இன்னைக்கு யாருக்கு யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இன்னும் அதிகமாகும், யாருக்கு யாருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க கடவுளை இன்னைக்கு நம்பிடுவீங்க. இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கடவுள் யாருன்னு நான் சொல்றேன். யாராவது கேட்டாங்கன்னா கடவுள் யாருன்னா பதில் சொல்ல வரணும், என்ன பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணுன்றத நான் இன்னைக்கு சொல்லி நீங்க பார்க்க போறோம் நம்ம, சரிங்களா? யார் இந்த கடவுள்னா, இந்த பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பிரபஞ்சத்தை, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இயக்கும் சூத்திரதாரி, அதுக்கு அது பின்னால் இருக்கும் சூத்திரதாரி, அதை கிரியேட் பண்ண சூத்திரதாரி யாருன்னா அதுதான், அவர் தான் கடவுள். சரி, யார் கடவுள்? இது பெரிய கேள்வி. சில பேர் கேட்டா ஜோதின்னுவாங்க, சில பேர் கேட்டா சூரியன், சூரிய நாராயணன் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வேற யாராவது தெய்வத்துக்கள் பேர் சொல்லுவாங்க. நம்ம யாருன்னு கடவுள்னு கூப்பிடுறது, எல்லாமே கடவுள் தானே, 33 கோடி தெய்வத்தைகள்னு சொல்றாங்க. நம்ம 33 கோடி தேவதைகளையும் இந்த கடவுள்னு சொல்ல முடியுமா? யார கடவுள்னு சொல்றது? கல்கி பகவான். இப்ப நான் தான் கல்கி பகவான், கல்கியில அவதாரம் எடுத்திருக்கேன், நான் தான் விஷ்ணு சொன்னா ஏன் ஒட்டுக்க மாட்டீங்க? ஏன் ஒட்டுக்க மாட்டீங்க? யாராவது ஒருத்தர் வந்து பிறந்துட்டு நான் தான் கல்கி பகவான் அப்படின்னு சொல்றாரு. கொரோனால இருந்து எவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு நீ ப்ராப்ளமே இல்லன்னு சொல்றீங்க. வீடு வண்டி எடுத்து வெளியில போனா ப்ராப்ளம், பக்கத்து பாரனை ஒரு தடவை பார்த்தா ப்ராப்ளம்,
வாழ்க்கையில பண ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம், மனைவி ப்ராப்ளம், ஹவுஸ் ப்ராப்ளம், சொத்து ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் தாங்க லைஃப்ல. அதனால அட்வான்ஸான அவதாரம் எடுத்துன்னு சொன்னா நீங்க எப்படி என்ன கேப்பீங்க? நீ யாரு, எப்படி கடவுள், நீங்க எப்படி சொல்றீங்க பிரபுஜின்னு கேட்கணும்ல. அது சும்மா கேட்கக்கூடாது. எப்படி எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம கேட்க போறோம்னு பாக்க போறோம். நீங்க யாராவது ஒருத்தர் வந்து நான் தான் கடவுள் சொன்னதுன்னா இதெல்லாம் கேட்கணும். நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னு சொல்றேன் என்னத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு இந்த அழகான இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மேகத்தை பாக்குறோம், பார்த்தோன்னே இந்த அழகான உலகத்தை படைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் படைக்கிறாங்க நிறைய. பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன் பயங்கரமா ராக்கெட் ஒண்ணு பாத்தீங்கன்னா மார்ஸ்க்கு போறதுக்கு, அந்த ராக்கெட்டு சின்ன 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 பகுதியா உடைஞ்சு ஒரு 70 நாள்ல போயிடுதுங்க. எங்க வேணாலும் நீங்க சந்திரன் சொன்னீங்கன்னா சந்திரகிட்ட அனுப்புறாங்க, வேற ஏதாவது கிரகம்னாலும் அந்த கிரகத்துக்கு அனுப்புறாங்க. பியூட்டிஃபுல் ராக்கெட்டு ஏரோப்ளைனு எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களும் சிருஷ்டி பண்ணிருக்காங்க கடவுள் மாதிரி. அவங்களை கடவுள் ஒத்துக்கலாமா? ஏன் அவங்க என்ன பண்ணல? மொபைல்ல இருந்து மிக்சில இருந்து கிரைண்டர்ல இருந்து நம்ம ஓட்டர் சைக்கிள்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாம் படைச்சிருக்காங்க. அவங்களால படைக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவங்கள கடவுள் எடுக்க வேண்டியது என்ன? யார யார் படைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கடவுள் அப்படின்னு ஒரு டெபினேஷன் கொடுத்தா சயின்டிஸ்டும் படைக்கிறாங்க, நிறைய கிரியேட் பண்றாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதும் லேப்டாப்பும் அவங்க படைச்சதுதான், அதனால அவங்கள கடவுள்னு எடுக்க முடியுமா? ஞானம் குடுத்தது இந்த விஞ்ஞானிகளால பெரிய 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 இந்த ஃப்ளைட் எல்லாம் உருவாக்க முடியும். ஒரு கொசு, சின்ன கொசு உருவாக்க சொல்லுங்க, ஒரு கொசு வந்து டக்குன்னு டேக் ஆஃப் ஆகும், டக்குன்னு எங்க வேணாலும் லேண்ட் ஆகும், எங்க வேணாலும் கடிக்கும், எங்க வேணாலும் போகும். அந்த கொசுவை மாதிரி யாராவது பண்ண முடியுங்களா? நம்ம புக்ல படிச்சிருக்கும் போது ஒரு எறும்பு போவோம், அந்த புள்ளி இருக்கும், படிக்கும் போது ஒரு எழுத்துல ஒரு புள்ளி ஃபுல் ஸ்டாப்னு இருக்கும். அந்த சைஸுக்கு ஒரு ஒரு உயிரினத்தை உருவாக்கி இருக்கார் கிருஷ்ணர். அது மாதிரி சயின்டிஸ்டால உருவாக்க முடியும், படைக்கலாம், எல்லாரும் படைக்கலாம். கிருஷ்ணரை மாதிரி படைக்க முடியாது. ஒரு ரெண்டாவது நீங்க அழகா சொன்னீங்க, அந்த கிருஷ்ணர் அந்த அறிவை கொடுக்கறதும் அந்த படைக்கிறதுக்கு அறிவை கொடுக்கறதும் அவர் தான். ஆனா அவருக்கு என்ன படித்தாலும் ஒரு உயிரினத்தை படைக்க முடியாது. இல்ல ஒரு மாடு, நான் வேணா சொல்லுறேன், ஒரு ஒரு கட்டு புல்லு கொடுங்க, ஒரு மிஷின் ரோபோட்டு கொடுங்க, அது பால் கறக்குமா? எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? சயின்ஸால ஒரு மாட்டுக்கு ஒரு யந்திரத்தால புல்லு கொடுத்த அந்த பக்கம் பால் வர மாதிரி பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு உயிரினத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த உயிரை வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் படைக்க முடியும். சயின்டிஸ்டால ஒரு மிஷினை படைக்க முடியும், அந்த மிஷின் எல்லாம் வேலை செய்யும். அது ஒரு குட்டி போட முடியாது, அதனால ஒரு குட்டி போட முடியாது, அதனால இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அதனால ஒரு என்ன புள்ள தின்னு பால் கொடுக்குறேன்னு பால் கொடுக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு உயிரினத்தை யாரால படைக்க முடியுமோ அவர் ஆண்டவர். நான் எல்லாத்தையும் படைக்கிறேன், ராக்கெட் படைக்கிறேன், சயின்ஸ் படைக்கிறேன், எல்லாம் தெரியும் எனக்கு, நான் தான் கடவுள்னா ஒரு உயிரினத்தை உன்னால் உருவாக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். இந்த உயிரினத்தை உருவாக்க முடியாதுன்னா நீ கடவுள் இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது குரு சாது சாஸ்திரா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்கணும், யாராவது நான் கடவுள் சொன்னா தயவு செஞ்சு மியூட்ல இருங்க. நான் கடவுள் யாராவது சொன்ன, நானே சொன்னேன், நீங்க கேட்டுக்கணும் எந்த சாஸ்திரத்துல எழுதியிருக்கு நீங்க கடவுள்னு. உங்க அப்பா அப்புறம் பேர் எங்க எழுதியிருக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும். பிரமாணம் கேட்கணும். நீங்க இப்ப யாராவது ஒரு வீடு வாங்குறீங்க, சும்மா வாங்குறீங்களா? அது கந்தாயம் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் போய் முன்னாடி அவங்க யார் ஓனரா இருந்தாரு? ஒரு எல்லாம் பேப்பர் எல்லாம் பாப்பீங்க இல்ல? ஒரு காலேஜ் போறீங்க, ஒரு ஸ்கூல் அட்மிட் பண்ண பையன் சும்மா அட்மிட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் எத்தனை வருஷமா இருக்கு? அக்கம் பக்கத்துல யாராவது பசங்க படிச்சிருக்காங்களா? போன டென்த்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? இதெல்லாம் பாப்பீங்களா பாக்க மாட்டீங்களா? சும்மா அவங்க சொல்றாங்க, நாங்க தான் பெரிய ஸ்கூலுங்க இந்த ஏரியாவிலே, நாங்க தான் பெரிய ஸ்கூல், இங்க ஜாயின் ஆகுனா ஜாயின் ஆயிடுவீங்களா? இல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அவங்க சொல்றாங்க நானும் டாப் மோஸ்ட் கம்பெனினா டப்புனு போய் வேலைக்கு ஜாயின் ஆயிடுங்களா? எந்த கம்பெனி, கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, யார் இதுக்கு முன்னாடி அரசியல்வாதி இருக்கான், யாரோட கம்பெனி இது, என்ன மாதிரி இப்ப வேலையை பாக்குறாங்க, என்ன மாதிரி ஒர்க்கர் பண்றாங்க அப்படின்னு பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தானே போவோம். அது மாதிரி யாராவது கடவுள் சொன்னாருன்னா கடவுள் என்னென்ன அவதாரம் எடுக்க போறாரோ, என்னென்ன எடுத்தாரோ, இதெல்லாம் அந்த சாஸ்திரத்துல இருக்கும். குரு சாது சாஸ்திரா, இந்த மூணு கரெக்டா இருக்கணும். குரு சாது, சாதுனா சாஸ்திரானா இந்த பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம்,
புராணங்கள் வேதங்கள் இதெல்லாம் எழுதிருக்கணும். ஏதாவது ஒரு பத்ம புராணத்துல ஏதோ ஒரு புராணத்துல எழுதிருக்கணும் இந்த அவதாரம் நடக்கும் அப்படின்னு. அந்த டீட்டெயில்ஸ் இருந்தா ஒத்துக்கலாம். ரெண்டாவது சாது யாரு, நம்ம ராமானுஜாச்சாரியர் ஆகட்டும், மத்வாச்சாரியர் ஆகட்டும், சங்கராச்சாரியர் ஸ்ரீபாத் சங்கராச்சாரியர் ஆகட்டும், இதே மாதிரி பெரிய பெரிய சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும், சில பிரபுபாத ஆகட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் தூய பக்தர்கள் விட்ல பாண்டு விட்டரா அவருடைய பக்தர்கள் யாராவது இருக்கட்டும், திருமூர்த்திகளா இருக்கட்டும், இவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த அது சொல்லும் குரு சாது அப்புறம் சாஸ்திரம். நம்மளுக்குன்னு ஒரு குரு இருப்பார், நம்ம அவர் போய் கன்ஃபியூஷன் தான் குரு கிட்ட போய் கேட்கணும். இந்த மூணு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, எப்பயும் அவங்க வந்து தப்பாவே சொல்ல மாட்டாங்க, மூணு பேரும் ஒரே விதமா பதில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சாஸ்திரத்துல எங்கேயா இருக்கா கடவுள்னா, கிருஷ்ணரை பத்தி கொடுத்துருக்காங்க. யாரு பிரம்ம சொல்றாரு, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். இது பிரம்ம சமிதான பிரம்மாவே எழுதுனது, அந்த பிரம்மா தான் நம்ம எல்லாம் படைக்கிறாரு. அந்த பிரம்மாவே சொல்றாரு என்ன, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா கோவிந்தா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் தான் உயர்ந்த கடவுள். அவர் ஒரு நித்திய ஆனந்த ஆன்மீக உடல், சச்சிதானந்த விக்கிரக. அவர் அனைவரின் தோற்றம், அவருக்கு வேறு எந்த தோற்றமும் இல்லை. அவர்கிட்டந்தான் சர்வ காரண காரணம், அவர்கிட்டந்தான் எல்லாமே வருது. எல்லா காரணங்களும் அவர் தான் பிரதான காரணம், கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் பண்றேன் எது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா கிருஷ்ணருடைய சாங்ஷன் இல்லாம, கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம ஒரு புல்லோட ஒரு புல்லு கூட அசையாதுங்க. ஒரு புல்லு இந்த கையை நான் அப்படி அசைக்கிறேன்னா கிருஷ்ணரோட பர்மிஷன் கொடுத்ததுனால என்னால அசைக்க முடியாது, இல்லைன்னா அசைக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் காரணம் தான். அர்ஜுனன் தான் யுத்தத்துல வென்றான்னு கிடையாது, அர்ஜுனன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிருஷ்ணர் சொன்னா அது சும்மா அவங்க பேர் எடுத்துக்கோ பத்தது மத்தால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அது மாதிரி நம்ம ஒரு சும்மா ஒரு ஒரு இயக்கத்தை பண்றோம், ஒரு வேலையை பண்றோம், ஆனா அதுக்கு அப்ரூவல் யாரு, ஒரிஜினலா கிருஷ்ணன் அப்ரூவல் பண்ணணும். நம்ம பாடியில 33 கோடி தேவதைகள் இருக்காங்க, 33 கோடி தேவதைகள் இருக்காங்க. கண்ணுக்கு ஒரு தேவதை இருக்காங்க, மூக்குக்கு சுவாசத்துக்கு ஒரு தேவதை இருக்காங்க, நம்ம காலையில ஏஞ்சி பாத்ரூம் போனாலும் பாத்ரூம் போறதுக்கு ஒரு தேவதை இருக்கணும், அவங்க பண்ணலன்னா மலம் போக முடியாது, அதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க, கை அசைக்கிறதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. இவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் வந்து சொல்லியிருப்பாரு தர்மப்படி இத்தனை நாள் இத்தனை நாள் சொல்லிட்டு கடவுள் அந்த பர்மிஷன் கொடுக்கலன்னா பேரலைஸ் ஆயிடும், ஒரு பக்கம் எழுத்துப்போம், நம்மளால அது பண்ணவே முடியாது, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படி இல்லை. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தேவதைகளால் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க எல்லாம் கரெக்டா கிருஷ்ணர் கேட்டுப்பாங்க முன்னாடி, இந்த ஆளுக்கு இத்தனை இத்தனை எத்தனை நாள் ஒர்க் ஆகும், எத்தனை நாள் ஒர்க் ஆகாது, எது ப்ராப்ளம், அவங்க அது மாதிரி நம்ம கர்மா தகுந்த மாதிரி நம்மள ஏற்றுவாங்க. ஸோ அதனால கிருஷ்ணர் இல்லாம ஒரு ஒரு சிறு துரும்பு கூட அசையாது. இது சொல்றது நான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே பிரம்மா சொல்றார், மத்த ஸ்ரீமத் பாகவதம் 1.3.2 சொல்றாங்க, ஏதாம்ச கலா பொம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு, மத்திய கூர்ம வராக நரசிம்ம வாமனா நீங்க பேர் சொல்லிட்டே போலாம், தன்வந்திரி எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ. இந்த பிரினா பீச் போயிருக்கீங்களா, எத்தனை அலைகள் இருக்குன்னு யாராலும் கவுண்ட் பண்ண முடியுங்களா, யாராவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா எத்தனை அலைகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுங்களா, அத்தனை அவதாரம் கிருஷ்ணர் எடுத்திருக்காரு. கிருஷ்ணர் வந்து எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னா அத்தனை அவதாரம் எடுத்திருக்கார். அவங்களால அத்தனை பேர் அவதாரம் எடுத்திருக்காங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, அத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு. அவங்களை வந்து நம்ம வந்து அத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, கிருஷ்ணர் தான் முதல் முதல் கடவுள் அப்படின்னு. இப்போ அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம், எப்படி கேட்கலாம்னா, இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்கு பௌத்தீத்தில் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங் இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுன்னா, இதை மாதிரி நிறைய பெயிண்டிங்லாம் இருக்கும். இந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சது யார் தெரியுங்களா, ஃபாரின்ல யார், நம்ம இந்தியன் பக்தர்லாம் அப்போ இல்லை. ரூபாத அவர் அமெரிக்கா போயிருந்தாரு, அப்போ அவர் வந்து இந்த புக்கெல்லாம் அவர் சொல்ல சொல்ல அவங்க எல்லாம் அவங்களே வரைஞ்சாங்க. உங்களுக்கு கடவுள்லாம் யாரும் தெரியாது, இந்த ஆர்டிஸ்ட வரைஞ்சவன் நம்மளுக்கு தெரியும், இது யாரோ ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு, அதெல்லாம் விற்பாங்க 1000 ரூபா
கன்னியாகுமரி போறோம் சன்ரைஸ் பாக்கிறதுக்காக எல்லாரும் போறோம், அவ்வளவு அழகா இருக்கும். சன்செட் பாக்க வேற எங்க இடத்துக்கு போவோம். அந்த இயற்கையை படைத்தவன் யாரோ ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா, அது கிருஷ்ணர். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் மியூட் பண்றேன். பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கேள்வி கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் அனிமியூட் பண்ணிக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால எல்லாத்தையும் மியூட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த கலைத்துறை இருக்கிறது பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதனால ஒரு கலைஞர் அந்த கலைக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்னன்னா, நம்ம இந்த கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், கர்நாடக கவர்மெண்டா இருக்கும், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஒரு போர்ட்போலியோ இருக்கும். என்ன போர்ட்போலியோ, நிலவளத்துறை, நீர்வளத்துறை, அந்த ஃபினான்ஸு, அக்ரிகல்ச்சரு, டிரான்ஸ்போர்டேஷன், டூரிசம் அப்படின்னு பிறகு நிறைய குரூப்புகள், நிறைய ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் பெரிய அரசாங்கம் ஒன்று இருக்கு, அதில் பிரதம மந்திரி அவர் தான், பிரதானமாக இருக்கிற அவர் தான், அந்த நாட்டை பராமரிக்கிற மாதிரி கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தை, இந்த பிரபஞ்சத்துக்கே அதிகாரி அவர் தான். அவர் கீழே நிறைய தேவதைகள், இந்த 33 கோடி தேவதைகள் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அவர் கீழே இருப்பாங்க. சில பேர் வந்து இப்போ சூரியன் வந்து நெருப்பு டிபார்ட்மெண்ட்டு, சன் டிபார்ட்மெண்ட், வருணா நலன் டிபார்ட்மெண்ட்டு, நீர் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு, அவருக்கு அது கூடி என்னென்ன இடங்கள் அந்த வாயு பகவான் இருக்காரு, காற்றுக்கு வாயு பகவான், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆள், தப்பு போனால் தண்டிக்கிறதுக்கு யம தர்மராஜா, இதே மாதிரி எல்லாத்தையும் நியமிச்சிட்ருக்காரு. இந்திரர் வந்து எல்லா தெய்வத்துக்கும் அதிபதி, அவர் வந்து மக்களுக்கு ஒரு நாட்டில் நல்லது நடக்கும்னா அவரனால பூஜை பண்ணோன்னா யஜ்யா பண்ணோம்னா அந்த நாட்டில் நல்லது நடக்கும். யார் யார் தேவதைகள் ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்க நல்லது கொடுக்கறதுக்காக அவர் இந்திரனா போட்டிருக்கார். பிரம்மா வந்து சிருஷ்டிக்கிறது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட். இப்போ எப்படி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா, பழைய சீஃப் மினிஸ்டர் வேற இருந்தார், அவர் பேர் என்னவோ, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவர் பேர் வேற என்னவோ. அதே மாதிரி இந்த சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், வேற தேவதைகளாக இருக்கட்டும், இந்திரன் சந்திரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஓ இன்னைக்கு நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது நம்ம யார் யாரோ புண்ணியகர்மம் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் பிரம்மனா நான் பிரம்மா ஆகணும், நான் நாளைக்கு நான் பிரம்மா ஆகணும் அப்படின்னா 100 வருஷம் அவர் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தோம், 100 வருஷம் சரியாக வானாசிரம வர்ணபிரஷ்டம், என்ன சொல்றது, வானப்பிரஸ்தா, வானப்பிரஸ்தா இல்லை, சாரி, இந்த 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 வாழ்க்கையே கரெக்டாக நடந்துட்டு இருந்தா 100 வருஷத்துக்கு, அல்லது பிரம்மச்சாரியாக இருந்தால் அவர் பிரம்மா ஆகிடுவார். இந்திரனாவனா 100 அஷ்டமேதி யாக்கியா பண்ணணும், 1 அஷ்டமேதிக்கே பண்ண முடியாது, 100 அஷ்டமேதை யார் பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் இந்திரன் ஆகிடுவாங்க. அந்த போஸ்ட்டு மாறிட்டே இருக்கும். இன்கேஸ் அந்த போஸ்ட் யாரும் இல்லை, தகுந்த ஜீவா வந்து அந்த போஸ்ட் இல்லைன்னா கிருஷ்ணரே அவதாரமாகி அந்த போஸ்ட்டு கொண்டுருவார். அதனால சூரிய நாராயணான்னு சொல்லுவோம். அப்போ சில சமயத்தில் சூரியர் வந்து விவஸ்வான், நேற்று பார்த்தோம் விவஸ்வான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார் பகவத்கீதா, மற்றும் காலப்போக்கில் மறந்துச்சு. அர்ஜுனா திருப்பி உனக்கு சொல்கிறேன், அந்த பகவத்கீதை நான் புதுசாக சொல்ல உனக்கு, ஏற்கனவே சொன்னது விவஸ்வான், சன் காடு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் விவஸ்வான்றது ஒரு பேர், சன் காடுன்றது அந்த சூரிய தேவதன்னு ஒரு பேர். இந்த கரண்ட்ல என்னாச்சுன்னா ஒரு குவாலிஃபையான ஆள் கிடைக்கல, அப்போ கிருஷ்ணர் நானே அவதாரம் எடுத்துட்டு நானே சூரிய நாராயணா வரேன்னு சொல்லிட்டார். அதனால இந்த யுகத்துல மட்டும் கிருஷ்ணரை வந்து நம்ம சூரிய நாராயணான்னு ஒத்தி பண்ணுவோம். அது மாதிரி இந்திரா இப்போ ஒரு இந்திரா வேற இருக்கார், நெக்ஸ்ட் இந்திரா பலி மகாராஜ், பலி சக்கரவர்த்திங்கன்னு கேட்டுட்டு இருப்பீங்க, நெக்ஸ்ட் இந்திரா அவரவா ஆயிடுவார். அது மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் ரெடியா இருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் அவங்க இருப்பாங்க, இல்லாத பட்சத்தில் அவங்க அதே மாதிரி ஆகுங்க. இந்திரன் நம்ம அதான் மகாபாரதத்தில் அவர் வந்து நெக்ஸ்ட் இதில் இந்திரன் ஆவார். அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்ட் ஒரு ஒருத்தர் கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த குவாலிஃபை நம்மளும் ஆகலாம், நீங்களும் ஆகலாம், நீங்களும் இந்திரன் ஆகலாம், நீங்களும் சந்திரன் ஆகலாம், அதுக்கு குவாலிஃபை ஆகும். ஸோ எப்படி இந்த நம்ம நாட்டில் அரசாங்கம் இருக்கோ, கிருஷ்ணராலும் இந்த என்டையர் சிட்டியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கலாம், இந்த உலகத்தை எப்படி படைச்சார், கிருஷ்ணர் எப்படி படைச்சார், அது எங்கேயாவது சாஸ்திரத்துல இருக்கணும் இல்லைங்களா? ஒத்துக்கிறோம், கடவுள் இருக்கார், கடவுள் இருக்காருன்னு சொல்றோம். இந்த உலகத்தை எப்படி, பிரபஞ்சத்தை எப்படி படைச்சார்னு தெரியுங்களா? எதனால பண்ணப்பட்டது இந்த உலகம், எதனால பண்ணப்பட்டது, யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? எப்படி கிருஷ்ணர் இந்த பிரபஞ்ச படைச்சிருப்பார் அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள். இது பிரதான் சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு 24 மெட்டீரியல் எலிமெண்ட் இருக்கு, 24 எலிமெண்ட் இருக்கு. இந்த 24 எலிமெண்ட்டால படைக்கப்பட்டதுதான் இந்த ஜீவா. எந்த ஜீவாவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மர செடி கொடிகளாக இருக்கட்டும், இந்த 24 வகையான மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், 24 எலிமெண்ட்னால படைக்கப்பட்டது. முதல்ல என்ன, 5 எலிமெண்ட் என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் தெரியும் நம்ம, இந்த பாடி பஞ்சபூதங்களால் பண்ணப்பட்டது. நெருப்பு, வாயு, ஆகாசம், ஹீட்டர், தண்ணி, இதனால பண்ணப்பட்ட பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது இந்த பாடி அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவது knowledge acquiring senses சொல்றோம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, டச் பண்றது, இது knowledge acquiring senses சொல்றாங்க. அப்புறம் ஒர்க்கிங் சென்சஸ் சொல்றாங்க, 5 ஒர்க்கிங் சென்சஸ் என்னன்னா, காலில் நடந்து போறது, சத்தம் போட்டு பேசுறது வாய்ஸ், கையில் வேலையை பண்றது ஹேண்ட்ஸ், அப்புறம் காலையில் நேச்சுரல் கால் போறது, இதெல்லாம் இந்த பார்ட் எல்லாம் சேர்ந்தது ஒர்க்கிங் சென்சஸ் சொல்றோம். இது ஒரு 5, knowledge acquiring senses ஒரு 5, இந்த பஞ்சபூதங்கள் 5, 15 ஆயிடுச்சு மொத்தம். அது இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ்னு ஒரு 5 இருக்கு. என்னது, அந்த சென்சஸ் பண்ணிட்டு கை கால் மூக்கு வச்சு என்ன பண்ணுவோம், ஸ்மெல் பண்ணுவோம், ஒரு உருவத்தை நல்ல உருவத்தை பார்ப்போம், சவுண்டை நல்லா இருந்தால் கேட்போம், ஒரு நல்ல ஸ்மெல் ஃப்ளவர் ரோஸ் ஃப்ளவர் ஸ்மெல் வந்து அதை சுவாசம் பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம், நல்ல பதார்த்தங்களை டேஸ்ட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ் அது ஒரு 5, ஆக மொத்தம் 20 ஆச்சு. இந்த 4 இருக்கு, மீதி 4 இருக்கு என்னது, அது அது மைண்டு. ஒன்று சூஷ்ம சரீரா ஸ்தூல சரீரான்னு சொல்லுவோம். இந்த சூஷ்ம சரீரா இருக்கு இல்லைங்களா, அது மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ, அதனால உருவாக்கப்பட்டது. இந்த பிரதானனா இது எல்லாம் சேர்ந்தது இருக்கிறது மெட்டீரியல் பிரதானம் சொல்றோம். இந்த 24 எலிமெண்ட்னால படைக்கப்பட்டதான் இந்த ஜட வஸ்து. நம் ஜட வஸ்துல இந்த உயிரினங்கள் யாராக இருக்கட்டும், மனுஷராகட்டும், அனிமலாக இருக்கட்டும், விலங்குகள், மரம், செடி கொடிகள், இதெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்றார், ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க மேகத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த மேகம் தெரியுது இல்லைங்களா, இந்த ஆகாசத்துல ஒரு மேகம் வெள்ளையா இருக்கு, இது வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் மேகம். ரெண்டு விதமான மேகங்கள் ஆகாயம் இருக்கு. இந்த ஆகாயத்துல ப்ளூ கலர்ல ஒரு ஆகாயம் இருக்கு, இது மெட்டீரியல் நம்ம பௌதிகளா இருக்கிற ஆகாயம். இதுக்கு மேல ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஆகாயம் இருக்கு. அந்த ஆகாயம் நம்ம மெட்டீரியல் ஆகாயமும் ஸ்பிரிச்சுவல் ஆகாயத்துக்கும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன மேகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒயிட் கலர்ல மேகம், அது எவ்வளவு இருக்கும், அந்த சைஸ் இருக்கும், நம்ம பாக்குற ஆகாயம் அவ்வளவு சைஸ் கடவுளுக்கு. ஒருத்தர் ஒருத்தர் இப்போ இந்த எறும்பு நம்ம மேல போச்சுன்னா அந்த எறும்பு நினைக்கும், என்னடா இவ்வளவு பெரிய உடம்பா இருக்கேன், மனுஷன் உடம்பு அப்படின்னு நினைக்கும். ஏன்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும், நம்ம சைஸுக்கு ஆகாயம் பெருசா இருக்கும். ஆனா கடவுள் அங்க இருந்து பார்த்தாருன்னா நம்ம ஆகாயம் எவ்வளவு பெருசிருக்குன்னா, இந்த சின்ன மேகம் இருக்குல்ல பாருங்க, அந்த மேகம் சைஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் பிரதானம் சொல்றோம். அங்க அதுல வந்து கிருஷ்ணனுடைய பார்வை படும், கிருஷ்ணனுடைய பார்வை அந்த மேகத்துல பட்டோடனே இந்த இந்த 24 எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தானா உற்பத்தி ஆகும். உற்பத்தியா உற்பத்தி ஆகி சிவா சிவா சம்போன்னு சொல்றோம். சிவா வந்து அந்த அந்த பார்வை வந்து சிவா, விஷ்ணுவோட பார்வை வந்து சிவன் ஆவார். சிவன் வந்து மதர் தாய் பார்வதியோட சேர்ந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார். பிரம்மா வந்து கொத்தனார் மாதிரி, ஏற்கனவே செங்கல் கல் உயிரெல்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு பில்டிங் கட்டுவார். நீ வந்து ஒரு பறவையா போ, ஒரு மனுஷனா போவோம்னு பிரம்மா பண்ணுவார். அந்த அந்த உயிர் கொடுக்கறது யாருன்னா தாய் தந்தையான நம்ம சிவன் பார்வதே தாய் தந்தையா வழிபடுவோம். அந்த லிங்கம் மற்றும் அந்த லிங்கம் இருக்கு லிங்க லிங்க வழிபாடு சிவன் வந்து எப்பயும் லிங்கமாக வழிபடுவோம். அது அவருடைய இந்த சிருஷ்டிய பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பாலிக்காக காட்டுறது. அது ஒரு தந்தை தாய் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. அவர் வந்து சிவன் கண் பார்வை இருக்கு இல்லைங்களா, சார் விஷ்ணுவோட பார்வை, அவர் தான் சிவன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து கிருஷ்ணரால் சிருஷ்டிக்கப்பட்டு மற்ற பிரம்மாவால் ரீக்ரியேஷன் சொல்லுவார். ரீக்ரியேஷனாக திருப்பி அதை ஒரு கொத்தனார் மாதிரி பில்டிங் கட்டுறது, சரியான இந்த ஷேப்பு கட்டுறது, இந்த பறவையாக போகிறது, மனுஷனாக போகிறது, பாம்பா போகிறது. பட் அந்த எலிமெண்ட் இருக்கிறது இருது இருக்குங்களா, 24 எலிமெண்ட், இது எல்லாம் கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணர் பகவத்கீதாவில் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வஜயமா பூத பாவ சமன்விதா. கிருஷ்ணர் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாம் என்னிடத்துல தான் வந்தது, நான் தான் கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் இதுதான்,
யாரும் வந்து கிருஷ்ணர் மாதிரி ஓப்பனா சொல்லல. சில பேர் நம்ம நினைப்போம் என்ன கிருஷ்ணர் வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் எல்லாம் நான் தான் அப்படின்னு இருக்காரு, பெருமையா பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். உண்மையை சொல்றாரு, கடவுளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவார். அதுக்காக இல்ல இல்ல நான் பிரைம் மினிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. கடவுள் இந்த உலகத்தை படித்தவர், கிருஷ்ணர் அந்த உலகத்தை இந்த உலகத்தை படித்தவர், பகவத்கீதையில எப்ப பார்த்தாலும் அதுதான் சொல்லுவார், அகம் சர்வசிய பிரபு மற்ற சர்வம் பிரவர்த்ததே, எல்லா ஜீவராசிகளினுடைய எனக்குனுடைய எனக்கு கீழே இருக்கிறவங்க மற்ற பரத்தரம் நானியர், நான் ஒரு ஒரு மாலையை கோத்தா அதுல பிரிக்கிற நார் மாறி, எல்லா பகவான் வந்து மறுபடியும் இது சொல்லிக்கிட்டே இருப்பார் பகவத்கீதையில. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியணும் யார் இதை கிரியேட் பண்ணார், எப்படி கிரியேட் பண்ணார், இந்த பிரபண்டம் எப்படி வச்சுன்னு. யாராவது நான் தான் கடவுள்னா உன்னால ஒரு கல்லை கிரியேட் பண்ண முடியுமா இல்ல ஒரு புல்லை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். கிருஷ்ணரால் முடியும், கிருஷ்ணரால் பார்க்கப்பட்டு இந்த பிரதானத்தை கிருஷ்ணர் நம்ம இந்த ஜீவத்தை கிரியேட் பண்ணியிருக்கார். இப்போ பகவானை புரிந்து கொள்ளலாம், சரி கடவுள் இருக்கார், கடவுள் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்னா மூணு விதமான கோணத்துல பார்க்கலாம் கடவுளை. வதந்தி தத்வத்தக வித தத்துவம் எஞ்ஞானம் மர்தவியம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சத்தியத்தே. மூணு விதமா கிருஷ்ணர் பார்க்கலாம். ஒன்னு அவருடைய பிரம்மமாக ஒளி, அவர் ஒளி வட்டம் வருது இல்லைங்களா, ஒளி ஜோதி வருது இல்லைங்களா, அந்த ஜோதி பிரம்மம் சொல்றோம். நீங்களாம் நினைக்கலாம் இந்த மேகம் வந்து ஏன் ப்ளூ கலரா இருக்கு யார்ட்டா தெரியுமா, நம்ம மேகம் ஏன் கிரீன் கலர் இருக்கக்கூடாது, ஏன் சிவப்பு கலர் இருக்கக்கூடாது, எது ப்ளூ கலரா இருக்கு, யாரா சொல்றீங்களா, யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா, ஏன் ப்ளூ கலரா இருக்கு மேகம், ஏன் வேற கலர் இருக்க கூடாது, யாருக்கா ஏதாவது தோணுதுங்களா, கிருஷ்ணருக்கு இருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா, கேட்கலீங்களே யாரும் நீங்க எது சொல்றது கேட்கலீங்களே, கேட்ல போடுங்க இல்லைன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க, நான் உங்களெல்லாம் மீட் பண்ணிட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா, இது வரைக்கும் இதான் கேள்வி இருக்குங்களா, இது வரைக்கும் சொன்னதுல இந்த 24 எலிமெண்ட் ஒளி வட்டம் ஒளி அவர் பாடியில இருந்து வருது இல்ல பிரம்ம ஜோதி, கிருஷ்ணர் ப்ளூ கலர், கருத்த மேகம், இந்த புது கருத்த மேகம் எப்படி இருக்கும், மலை வர மேகம் எப்படி இருக்கும், அந்த கலர்ல இருப்பார் கிருஷ்ணர், அவர் பாடியில அவர் மெயினில இருந்து அந்த கலர் வர்றதுனாலதான் மேகமும் ப்ளூ கலர்ல இருக்கு. சிம்பிள், அந்த பிரம்ம ஜோதியை வந்து பிரம்மமா பார்க்கலாம் கிருஷ்ணரை. ரெண்டாவது பரமாத்மாவோ பார்க்கலாம், நம்ம எல்லா ஹிருதயத்திலும் பரமாத்மாவா இருக்கார், அத பரமாத்மாவா பார்க்கலாம். மூணாவது ஒரு பகவான், ஒரு கடவுள், முழு முதல் கடவுள் பார்க்கலாம். இது பிரபுபாத் ரெண்டு உதாரணம் கொடுக்குறாரு, ரெண்டு ஸ்டோரி சொல்றேன், இது நல்லா அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா இமிடியேட்டா கேளுங்க, நான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன்னா கேளுங்க, எனக்கு புரியலன்னு நிறுத்தி கேளுங்க, உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு விதமான எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒன்னு வந்து சூரியன் இருக்கு, சூரிய கிரணங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கிரணங்கள் வந்து பிரம்மத்துக்கு ஒப்பிடலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா ரவுண்டா ஒரு டிஸ்க் பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் பூசும், அந்த சூரியன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது பிரம்மா சார் பரமாத்மா, நம்ம இருதயத்தில் இருக்க பரமாத்மான்னு பார்த்துக்கலாம். பகவான் யாருன்னா சூரியன்றது ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கார், சூரிய நாராயணன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரத்தத்தில் போயிட்டு இருப்பார், நம்ம எல்லாம் கோயில் நவகிரகத்துக்கு போயிருப்போம், அப்போ சூரியன் விக்கிரகம் ஒன்று இருக்கும் பார்த்துருப்பீங்க, இங்கே எல்லாரும் ரத்தத்தில் போயிட்டு இருப்பார், அப்போ ஒரு பர்சன் இருக்கார் சூரியன் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவரு பகவான் முழு உருவம். ஒருத்தர் வந்து மேலோக்க பார்த்து ஒலியை பார்த்துவோ கடவுள் கடவுள்னு சொல்றாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க உள்ளார போயிட்டு ஓ இல்லப்பா ஒலி மட்டும் இல்லை ஒலிக்கு அப்புறம் அது ஒரு ரவுண்டு டிஸ்க் இருக்குன்னு, அந்த ஒரு ரவுண்டு டிஸ்க் மட்டும் இல்லப்பா அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து குதிரையை ஓட்டிட்டு இருக்காரு, அவர் சுத்தி வராது டெய்லி அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இந்த இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ஊர்ல முதல்ல ட்ரெயின் வருது, அந்த வில்லேஜ்ல யாரும் ட்ரெயினை பார்த்ததே இல்லை, சாயந்தரம் ஒரு 5 மணி ஆச்சு, எல்லா பெருசுங்கெல்லாம் உட்காந்துருக்கு, ஏ போய் பார் ட்ரெயின் வருதான்னு ஒரு பையன் அனுப்புறாங்க, அவன் ரொம்ப தூரத்துல பாக்குறான் ஒரு லைட்டு மட்டும் தெரியுது, இதைய வந்து குதிக்கிறான், பார்த்துட்டேன் ட்ரெயினை அப்படின்னா எல்லாரும் எப்படி எப்படி இருக்கு நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு லைட்டு மட்டும் இருக்குங்க அப்படின்னா, சரி அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போய் பார்த்துக்கிறேன், பார்த்தா பொட்டி பொட்டியா இருக்காது வண்டியில, ட்ரெயின் வந்து பொட்டி பொட்டியா இருக்கு, ஒரு பொட்டிலையும் ஒரு லைட் தெரியுது, போயிட்டு வந்து நான் பார்த்தது ஒரு லைட்டு வரிசையா இருக்குங்க, ஒரு லைட் இல்ல நிறைய வரிசையா லைட் இருக்கு அப்படின்னு, சரி சரிண்ணா மொத்தம் ட்ரெயின் வந்து அந்த ஊர்ல வந்து நின்றுச்சு, அப்புறம் ஏறி உள்ளார பாக்குறாங்க, உள்ளார மனுஷன் இருக்காங்க, ஓட்டுறதுக்கு ஆளுங்க டிரைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, இது வந்து தப்பு இல்லை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தப்பு இல்லை,
ஒரு ஒருத்தருக்கு சில பேர் எல்கேஜி புரியுற மாதிரி தெரியும், சில பேருக்கு மிடில் கிளாஸ், சில பேர் ஹை கிளாஸ். அது மாதிரி இந்த பகவான் சில பேர் ஒளின்னு சொல்லுவாங்க, அதுல தப்பே இல்லை. பட் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான், அது எல்கேஜி அண்டர்ஸ்டாண்டிங், யூகேஜி அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பையன் சொன்னாலே ஒரே ஒரு லைட்டுன்னு, அது தப்பு இல்லை. பட் அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது. இன்னும் நெருக்கமா கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா போனோம், பரமாத்மா ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்துல இருக்கார், விருதத்துல இருக்கார், அனிமல்ல இருக்கார், செடி கொடிங்கல்ல பெருமாள் இருக்காருன்னு தெரிய வரும். இன்னும் கடவுளை பத்தி என்ன தெரிய, பகவத்கீதை படிக்க படிக்க என்னவும், கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கோலத்து விருந்தாவில இருக்காரு, அவர் அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காரு, இத்தனை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இத்தனை ஒய்ஃப் இருக்காங்க, மனைவிமார்கள் இருக்காங்க, இத்தனை இத்தனை மணி நேரத்துக்கு இந்த வேலையை பார்ப்பார், 10 மணிக்கு ஆனா ராதாராணியை மீட் பண்ணுவார், 11 மணிக்கு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு கோவர்த்தன் போவார், 5 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வருவார், பாலை கறப்பார், 6 மணிக்கு என்ன வேலையை பார்ப்பார், இது எல்லா டீட்டெயிலும் பாகவதத்துல கொடுத்துருக்காங்க, பகவத்கீதையில கொடுத்துருக்காங்க. நம்ம கடவுள்னா சும்மா அந்த ஒளிவட்டத்தோடு நிறுத்தக்கூடாது, இல்லை பரமாத்மாவோடு நிறுத்தக்கூடாது. அந்த பகவான் அவர் லீலைகள் என்ன பண்ணுவார், எந்த இடத்துல அவதாரம் எடுப்பார், எப்போ கல்கி அவதாரம் எடுப்பார், என்ன டைம் வரலைங்க யாரும் சொன்னாங்க, எந்த புக்கில் அவர் அப்பா பெயர் பெற்று சொல்லியிருக்காங்களா, எந்த ஊரில் அவதாரம் எடுப்பார், இதெல்லாம் புக்கில் இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தர் நான் தான் கடவுள், நானே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னானே நீங்கள் என்ன கேட்கணும், எந்த புக்கில் எழுதியிருக்கீங்க, உங்களால் ஒரு ஒரு உயிரினத்தை ஒரு புள்ள கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். இது ரெண்டுக்கும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் கடவுள் இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடணும். சரி, புரிஞ்சுதுங்களா? ஓகே, பிரம்மத்தை பற்றி பார்த்தோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மத்தை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பல, பரமாத்மாவும் பார்த்துருக்கோம். இதில் ஒரு கதை உங்களுக்கு ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும் பரமாத்மாவை பற்றி. பரமாத்மா வந்து நீங்கள் யார் நான் சொன்னேன், நேற்று ஒரு கேள்வியை கேட்டேன், நல்லா பண்ணுறவங்களுக்கு தான் கிருஷ்ணர் சோதிப்பார், நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சுற்றி வராங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரல, ஒரு கஷ்டமும் இல்லை நம்மளுக்கு, பணம் கஷ்டமேல கஷ்டமேல கஷ்டமாக இருக்குது, நீதி நேர்மையத்தோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள்ன்ற லோகத்தில் இப்போ வேணால் இந்த கவர்மெண்ட்டில் வேணால் அவங்க மிஸ் ஆகிடலாம், தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணரால் கண்டிப்பாக தண்டனைக்கப்படுவார். இந்த லைஃப்பில் இல்லைனாலும் நெக்ஸ்ட் லைஃப்பில் அனுபவிச்சே தீரணும், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யார் பார்ப்பாங்கன்னா இந்த பரமாத்மான்ற ஹார்ட்டில் இருப்பார், அவர் பார்த்துட்டே இருப்பார், ஒரு ஒன்றுக்குன்னு ஒவ்வொரு செயல்கள் என்ன நல்லதோ கெட்டதோ என்ன செய்கிறோமோ அதை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுப்பார். கிருஷ்ணர் மறக்கவே மாட்டார், அர்ஜுனர் சொல்றார் பகவத்கீதையில், நீ இருந்த நானும் இருந்தேன் நானும் இருக்க போறேன் ஃபியூச்சர்ல, ஆனால் நீ உனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க எல்லாரும் இருந்தாங்க, நீ ஐயோ நான் பிரீத்து பீஷ்ம பாகா பிதாவனை சாப்பிடிக்க போறேன், என் குரு இருக்கார் துரோணாச்சாரியர், அவரும் போன ஜென்மத்திலயும் இருந்தார், இந்த ஜென்மத்திலயும் இருக்கார், போன நெக்ஸ்ட் ஜென்மத்திலயும் இருப்பார், உனக்கு தெரியலையே அர்ஜுனா, நீ மறந்து போயிட்ட, என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லுவார் கிருஷ்ணர். அதனால பல ஜென்மமா என்னென்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வச்சிருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, கிருஷ்ணர் எப்படி இதயத்தில் இருக்கார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார்ன்றதுக்காக ஒரு பிராமணர் இருந்தார் சவுத் இந்தியாவில், அவருக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப ஏழை, அவரால் எதுவுமே கைங்கரியம் பண்ண முடியாது, ஆனால் டெய்லி அழுவார் பெருமாளே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த வேஸ்ட்டு சட்டையை வேஸ்ட்டை விட்டா கூட எனக்கு வேறு எதுவுமே இல்லை, உங்களால் டெய்லி உனக்கு நைவேதம் பண்ண முடியல, ஒரு பூ கொடுக்க முடியல, ஒரு பழம் கொடுக்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப அழுவார். நான் என்ன நினச்சார், மென்டல்லே சரி இன்னைக்கு மைண்டில் ஆப்பப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, மென்டலாக திங்க் பண்ணலாம் நினச்சிட்டு மென்டலாக பெரிய ஃபீஸ் கொடுக்குறாரு, மைண்டிலே திங்க் பண்ணியிருக்காரு, பெரிய கண்ணன் மண்டபம் இருக்குது, அங்கே எல்லாத்தையும் அரிசி பருப்பெல்லாம் போட்டு பெரிய பாயசம் பண்ணி ரைஸ் பண்ணி எல்லாம் வடை பொங்கல் எல்லாம் மென்டலாக பண்ணிகிட்ருக்காரு, இவர் பண்ணிவிட்டு அதை நைவேதம் பண்ணுறாரு, நைவேதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சூடாக இருக்கோ இல்லையன்னு செக் பண்ணுறதுக்காக கையை வைக்கிறார், தப்புன்னு பார்த்தா கையை சுட்டுடுச்சு, இதெல்லாம் கனவு இமேஜின் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு, இப்போ கையை ஒரிஜினல் எடுத்து பார்த்தா கையெல்லாம் சுட்டுருக்கு. எந்த ஒரு தூய பக்தன் இருக்கானோ கடவுளை நினைச்சு உண்மையாக சின்சியராக ப்ரே பண்ணால் அந்த கடவுள் ஹிருதயத்துலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக இந்த பரமாத்மா பற்றி கதை பண்ணேன். அவர் கை நிஜமாகவே சுட்டுடுச்சு, அவர் பார்க்குற கை சுட்டுடுச்சு, என்ன நான் கனவுல தானே பண்ணிட்டு இருந்தேன், இது என்ன அப்படி கை சுட்டுடுச்சுன்னு பார்த்தா நிஜமாக கை சுட்டுடுச்சு, ஏன் அந்த பரமாத்மா ஹிருதயத்தில் இருக்கார், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் இது ஒரு உண்மையை தெளிப்படுத்தணுன்றதுக்காக கிருஷ்ணர் அது மாதிரி பண்ணார். அப்புறம் பகவான் யாராவது பகவான் கேட்டால் இது தாங்க மூணாவது, ஒன்று எந்த புக்லேயே சாஸ்திரத்தில் எழுதியிருக்கணும், ரெண்டாவது உன்னால் ஒரு புள்ளை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்கணும், மூணாவது கிருஷ்ணர் பகவான்னா ஒரு 6 விதமான என்ன சொல்கிறது செழுமை ஒரு ஆப்புலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்ன அழகுன்னா அப்பேற்பட்ட அழகு, கிருஷ்ணர் மாதிரி அழகு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கே அட்ராக்ட், ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்து யாருப்பா இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு கேட்பார், இப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணரை பார்த்தாலே அழகு அவ்வளோ அழகு, அது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. புகழ் கிருஷ்ணர் பகவத்கீதைன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பகவத்கீதை தெரியும்,
எந்த புக்காவது யாராவது 700 பேர் எழுதியிருக்காங்களா பாத்தீங்கன்னா, பகவத்கீதை ஒரு புக்கு மட்டும்தான், எத்தனை பேர் அதுக்கு வந்து எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்காங்க, பர்போர்ட் எழுதியிருக்காங்க, கணக்கு நடங்களை இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. பகவத்கீதை ஆல் ஓவர் வேர்ல்டுல எல்லாரும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெர்மனில இருந்து எல்லாரும் இந்த பகவத்கீதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரொனௌன்சியேஷன் எதுக்கும் அட்டாச்மெண்டா இருக்கு. கிருஷ்ணர் இவ்வளவு சிருஷ்டிச்சு பண்ணியும் எதுக்கும் ஒரு அட்டாச்மெண்டோட இருக்க மாட்டார். சுரத்தல்ல அவர் தான் பயங்கரமான டாப் மோஸ்ட் வலிமை. கிருஷ்ணர் வந்து இந்த துண்டு குரல்ல வந்து லைட்டா அந்த என்டையர் கோத்திரமலையே எடுத்துட்டார். கிருஷ்ணருடைய பார்க்கலாம் அகாசுர பகாசுர சின்ன வயசு, ஒரு மாசம்தான் சக்கடாசுர உடைச்சு சாவடிச்சிருவாரு. பூத்தனாவை சின்ன பையன், 3 மாசமா இருக்கும்போது பூத்தனாவே சாவடிச்சாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா பலவிதமான வலிமை உள்ளவர் ஒரே ஒரு ஆள் யாருன்னா கிருஷ்ணர் மட்டும்தான். அப்புறம் நாளை சொல்ல வேண்டியது இல்லை, இந்த பகவத்கீதாவில எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளவு எத்தனை நாள் படிக்கணும், நம்ம வாழ்க்கைக்குள்ளார படித்தாலும் புரியாது, 10 தடவை படித்தாலும் புரியாது, 15 தடவை படித்தாலும், அது ஒரு தடவை படிக்கும்போது ஒரு ஒரு தடவையா ஒரு ஒரு ரியலைசேஷன் வரும். நம்ம ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம், நம்ம எவ்வளவு சரண்டர் ஆகுமோ அவ்வளவு மட்டும் ரிவீல் பண்ணுவார் கிருஷ்ணர். இன்னும் நிறைய சரண்டர் ஆகணும்னு நிறைய சொல்லிக் கொடுப்பார். இது அந்த நாலேஜ் நம்மகிட்டே இருக்கு. நம்ம வந்து வெளியில போய் தான் கத்துக்கணும், இன்னைக்கு கிளாஸ் வந்து கத்துக்கணும்னா இல்லை. இந்த நாலேஜ் நான் சொல்றதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆனா அது டஸ்ட், ஒரு கண்ணாடியில டஸ்ட் எல்லாம் இருந்தா முகத்தை பார்க்க முடியாது மாதிரி டஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. பை கேண்டிங் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஜப்பத்தை பண்றதுல மட்டும்தான் கிருஷ்ணர் பார்ப்பார் எவ்வளவு தூரம் நம்ம சரண்டர் ஆயிருக்கோம் அப்படின்னு. ஒரு யாட்ஸ்டிக் என்னன்னா எவ்வளவு அழகா நம்ம ஜப்பம் பண்றோம்னு, ஜப்பம் பண்ணோம்னா கிருஷ்ணர் இந்த நாலேஜ் எல்லாம் ரிவீல் பண்ணுவார். நீங்க படிச்சலாம், சில பேர் புரியாது, சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க, பட் ஆனா அவங்களால டிசிஷன் எடுத்துக்க முடியாது, வாழ்க்கையில நடைமுறைக்கு படுத்த முடியாது. அந்த நடைமுறைக்கு வேணும்னா நம்ம வந்து பக்தர் ஆகணும். யார் ஒருத்தர் பக்தர் ஆகுங்களோ கிருஷ்ணர் சரணாகதி அடைஞ்சால் மட்டும் இந்த நாலேஜ அறிவை நம்ம வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண முடியும். சும்மா நான் வந்து கத்துக்கிறேன் சும்மா நானும் பிரவச்சனம் கேட்கிறேன்னு போய் கேட்டா அதுல ஒரு புண்ணியம் இருக்காது. அந்த ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும். கிருஷ்ணன் என்ன சொல்றார், சரண்டர் ஆகு எனக்கு, மாம் நமஸ்குரு மத்தியாஜி மாம் நமஸ்குரு எனக்கு சரண்டர் ஆகு, எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு, மன்மனாபாவ மத் பக்தோ மத்தியாஜி நாம் சர் நமஸ்குரு. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, எனக்கு நீ பக்தனாவோ எனக்கு சேவை செய்யி, எனக்கு பூஜை கொடு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தி, எனக்கு ஒரு பத்திரம் புஷ்பம் ஒரு துளசி தலை இல்லை ஒரு தண்ணி ஒரு பழம் கொடுத்தா போதும், ஒரு பூவை கொடுத்தா போதும், எனக்கு பக்தியோட சமர்ப்பின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் நம்ம கேட்கணும். அதை ஃபாலோ பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு வரும். அப்புறம் வெல்த், கிருஷ்ணரை மாதிரி என்னது என்ன சொல்றது, அத்தனை கோட்டான கோடி லட்சுமிகள் கிருஷ்ணருக்காக சேவைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்ம சமயத்தில் சொல்றாங்க லட்சாபதரேஷு லட்சுமி லட்சக்கணக்கான லட்சுமிகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் சேவை பண்றது. ஒரு லட்சுமி வந்தாலே போதும் அவ்வளவு செல்வம் இருக்கும். லட்சக்கணக்கான லட்சுமிகள் வந்து கிருஷ்ணருக்காக சேவைக்காக கோலோக வந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்க பார்த்துங்க, இப்படிதான் பகவான்னா இப்படி இருக்கணும், டாப்லன்ஸ் இருக்கணும். அப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆப்லன்ஸ் இருக்கா, ஒரு கல் எடுத்து காமிங்க, யாராவது வந்து நான் கடவுள் சொன்னாலும் ஒரு சின்ன கல் எடுத்து காமிங்க, ஒரு மலையை வேணா ஒரு கல் எடுத்து காமிங்க, 10 கேஜி கல் ஒரு சின்ன வரல சுண்டு வரல எடுத்து காமிங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கடவுள் இல்லைன்னா இல்லை. உங்களால அந்த பகவத்கீதையை சொன்ன மாதிரி நாலேஜ் இருக்கா, பியூட்டி அவ்வளோ அழகா இருக்கீங்களா, சில பேர்லாம் 60-65 வயசு பார்க்க முடியாது அவங்கள. கிருஷ்ணர் வந்து எப்பயுமே இளமையா இருந்தார், 15-16 வயசு மேலே போவையில்லை அவர். யாருக்கா தெரியுமா கிருஷ்ணர் எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்தார் இந்த லோகத்துல, என்ன எத்தனை பேர் தெரியும் கிருஷ்ணர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு, கெஸ் பண்ணுங்க கிருஷ்ணர் எத்தனை வருஷம் இருந்தாருங்க, கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, 125 இருந்தார் கிருஷ்ணர். ஆமா 125 வருஷத்துல கிருஷ்ணர் வந்து வயசே ஆகல அவர், 125 வயசுல 16 வயசு மேலே போவே இல்லை அவர். கிருஷ்ணர் 16 வயசுல இருந்தார், அர்ஜுனனுக்குலாம் வயசாகிட்டு இருந்தது. அவங்க பசங்களுக்கு கிருஷ்ணர் 10-10 பசங்க ஒரு வயசு கிட்டையும், அந்த 10-10 பசங்களும் வயசாக இருந்துச்சு, ஆனால் கிருஷ்ணருக்கு வயசாகல, கிருஷ்ணர் அப்படியே இருந்தார், 2-16 தான். அதே அந்த பையன் மாதிரியே இருப்பார் அவர் கிருஷ்ணர் எப்பயுமே, அது அழகு. இதை மாதிரி யாராக இருந்தால் அவங்கள கடவுள்லாம் நீங்கள் ஒத்துக்கலாம். இப்போ கிளியராக புரிஞ்சதுங்களா, கடவுள் நாளைக்கு யாராவது சொன்னால் என்ன கேட்கணும், இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆறு, இந்த ஆறு முழுமையாக இருக்கா, சில பேருக்கு அழிவு அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட நாலேஜ் இருக்காது, வலிமை இருக்காது, சில பேர் துறவராக இருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு புகழ் இருக்காது. இந்த ஆறு முழு பெருமையை பெற்றிருந்தார் கடவுள் 1. நம்பர் 2 அத்தனை மாதிரி இந்த ஒரு உயிரினத்தை கிரியேட் பண்ண முடியும்னா அவர் கடவுள், சரிங்களா? ஸோ இன்னொரு தடவை கிருஷ்ணர் இன்னொரு 7.7 ரொம்ப அற்புதமாக சொல்றார்,
மத்த பரத்தரம் நான்ய சிந்தித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் ப்ரோக்தம் சூத்ரே மணிகணா இவா. என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. நூலை கொண்டு முத்துக்கள் கோற்பது போல் அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. இந்த உலகத்துல என்னென்ன பிரம்மாண்டம் இருக்கோ, எத்தனை கோள்கள் நவகிரகங்கள் சொல்லமோ, அதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நூல் மாதிரி கிருஷ்ணர் இருக்காரு. முத்து மாதிரியில அந்த நூல் தெரியாது, கிருஷ்ணருக்கு பின்னாடி இருப்பாரு. அது நம்மள கண்ணால பார்க்க முடியாது, ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு அது நான் தான், என்னாலதான் இது நடக்குது. சரி, இப்ப வந்து இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா குயிக்கா கடவுள் ஏன் அவதரிக்கிறார், எப்படி அவதரிப்பார் கடவுள் அப்படின்றத பாத்துடலாம். முடிச்சுட்டு அப்புறம் ஓப்பன் ஃபார் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் டுடே, சரிங்களா? இன்னொரு கரெக்டா ஒரு 10 நிமிஷம், சரிங்களா? பகவான் பகவத்கீதையில சொல்றார், இது எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, பரித்ராணாய சாது நாம், எல்லாரும் சொல்லுங்க, பரித்ராணாய சாது நாம், விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம, விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே, சம்பவாகி யுகே யுகே. ஆமா, எதுக்கு பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா, அவரே சொல்ற பகவத்கீதால, பரித்ராணாய சாது நாம், பக்தர்களை பாதுகாக்க. ரெண்டாவது, பக்தர்கள் அவரது லீலைகளால் ஊக்கமளிக்க. மூணாவது, அரக்கர்களை நிர்மூலமாக்க. நாலாவது, அரக்க குணத்தை அகற்றுவதற்காக. அஞ்சாவது, தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக, அவ்வப்போது தோன்றி திருத்தம் செய்ய. யுகயுகே சம்பவாமி யுகயுக, கிருஷ்ண சொல்ற, நான் எதுக்கு முதல்ல வந்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன், அதுதான் மெயின் வேலை எனக்கு. சம்ஹாரம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி, கிருஷ்ணர் வந்துதான் சம்ஹாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கிருந்து ஒரு கொரோனா விட்டாருன்னா போதும், எல்லாம் சுற்றி போயிடுவாங்க. இப்போ கொரோனா வந்து பாருங்க, கிருஷ்ணரை வந்தாரு, அவர் வர வேண்டியதே இல்லை. கொரோனா மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு கொரோனா விட்டுலாம் போடலாம், போதும், அந்த எல்லாம் சுற்றி போயிடுவாங்க. பக்தர்கள் கோசரம் மெயினா பக்தர்களோட பாதுகாத்தலாம், பக்தரோட லீலைகள் நம்ம பேசுறோம். ஓ, கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா எவ்வளவு லீலைகள் பண்ணார். அந்த நம்ம வந்து இப்போ வந்து அக்டோபர் நவம்பர் மாசத்துல வந்து தாமோதர லீலைகள் வரும், எவ்வளவு அழகா வெண்ணை திருடி யசோதாமையை அவனை கட்டி போட்டு அந்த காம்பால கட்டி போட்டு அந்த ரொம்ப பாடி ரொம்ப பரவசம் அடைஞ்சு அவருக்கு லீலைகள் பத்தி பேச ஆரம்பிப்போம். அது மாதிரி அந்த அந்த லீலைகள் பத்தி பேசுறதுக்காக மெயினா கிருஷ்ண வருது. அவதாரம் பண்றது எதுக்குன்னா கிருஷ்ணர்கள் லீலைகள் பண்றதுக்காகவே மெயினா வராது. நம்ம பக்தர்கள் வந்து பக்தர்களை பாதுகாக்கணும், அவர் லீலைகளால மறுபடியும் கூட்டு போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வராது. அசுரர்களை சம்பாதிக்கிறதுக்காக வர வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணனுடைய ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவர் தேவதைகள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்திரா சந்திரா சிவாலாம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களால சாவடிக்க முடியாத அரக்கர்கள் யாராவது இருக்காங்களா என்ன? கிருஷ்ணர் வர வேண்டிய அவசியமே இல்லை, கிருஷ்ணர் எதுக்காக நமக்காக வராரு. அதனால இந்த பகவத்கீதா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த சாண்டிங் அகைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதுசா வந்தவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த சாண்டிங் மட்டும் விட்டுறாதீங்க. டெய்லி ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான், 108 முறை இந்த ஹரிகிருஷ்ண மாமத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆல்ரெடி 16 ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதிகமா பண்ணுங்க. இல்லைன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா 16 ரவுண்டு நீங்க பேசுறது காது கேட்கிற மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்க, சரிங்களா? அப்ப பகவான் 3 விதமா வருவார். எப்படி அவர் டைரக்டா அவதாரம் எடுப்பார், நிறைய அவதாரம் நான் சொன்னேன், பரசுராம ராம, ஒரு அலைகள் எத்தனை அலைகள் இருக்குன்னு ஃபோன் பண்ண முடியாது. அத்தனை அலைகள் அத்தனை விதமான அவதாரங்கள் கிருஷ்ணர் எடுப்பார். அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அது பண்ணி பார்த்தனா டைம் இருக்க முடியாது. லீலைகள் அவதாரம் பத்தி பார்க்கணும், புருஷ அவதார, சத்தியவேஷ அவதார், நாரத ரிஷிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் சத்தியவேஷ அவதார் சொல்லுவோம், புருஷ அவதார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷ்ணுலேயே 3 விதமான விஷ்ணு இருக்காங்க, அப்புறம் குண அவதார் இருக்காங்க, பிரம்மா சிவா விஷ்ணு, அந்த மூர்த்திகள் அவதாரத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய அவதாரத்துலேயும் நிறைய அவதாரம் இருக்கு, சத்ரு புஜா எக்ஸ்பான்ஷன் இருக்கு, இதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கணக்கில் இடங்காத அவதாரம் எடுக்கிறார் கிருஷ்ணர். எதுக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்கு கூட்டு போகணும், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம், அதுக்காக இந்த அவதாரம்லாம் எடுக்கிறார். ரெண்டாவது, கிருஷ்ணர் ஆச்சாரிய மூலமாக அனுப்புவார். அதனால ஆச்சாரிய வந்து நம்ம கடவுளுக்கு சமானமாக பார்க்கணும், அவர் கடவுள் கிடையாது, ஆனால் ஆச்சாரியர்கள் வந்து குருக்கள் வந்து நம்மளுக்கு கடவுளுக்கு சமானம். ஏன்னா அதை அனுப்புவார், போய் பார்த்தா என் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஊரில், இப்போ அவங்கள வந்து கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புவார்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நாலு சம்பிரதாயம் இருக்கு. இது போனபைட் சம்பிரதாயம்னு சொல்லுவோம். ஒன்று லக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி சம்பிரதாயம் தமிழ்நாடுல அதிகமாக இருக்கும். ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்லுவோம். ராமானுஜாச்சாரியார் அதுக்கு ஆச்சாரியார் அப்புறம் லார்ட் சிவா இருக்காங்க அவங்களுடைய சம்பிரதாயம் ஒன்று இருக்கு ருத்ர சம்பிரதாயம் சொல்லிட்டு. அது விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அப்புறம் இந்த ஃபோர் குமாரஸ் சனத் குமாரஸ் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருந்தது அவங்க நிம்பாச்சாரிய சம்பிரதாயம் சொல்லிட்டு. அப்புறம் லார்ட் பிரம்மாவோட அம்ப சம்பிரதாயம் இருக்கு அது மதுவாச்சாரியாரோட மெயின் ஆச்சாரியா. நம்ம இஸ்கான் வந்து பிரம்ம மதுவ கௌடி சம்பிரதாயம் வருது அதனால நம்மளும் இந்த பரம்பரையில இருக்கோம். இந்த பிரம்ம மதுவ கௌடி பரம்பரையில இருக்கோம். இப்போ எந்த பரம்பரையில வந்தாலும் எல்லா பரம்பரையும் ஒண்ணுதான். இதுக்காக அது வருஷத்து இது வருஷத்துன்னு இல்லை. லக்ஷ்மி சம்பிரதாயம் ஒன்னாலதான் விஷ்ணு சம்பிரதாயம் இருந்தாலும் ஓகேதான். இல்லை நம்பாச்சாரிய சம்பிரதாயம் இருந்தாலும் ஓகேதான். மதுவாச்சாரியர் இருந்தாலும் ஓகேதான். இந்த நாலு சம்பிரதாயத்தில் யார் ஒருத்தர் பின்பற்றி கிருஷ்ணர் கொள்கையில பின்பற்றி ஃபாலோ பண்ணி பாத்திட்டா பின்பற்றி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மட்டும் உண்டு. இந்த நாலு சம்பிரதாயத்தை பற்றி வேற எந்த அபசம்பிரதாயத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது. அவர்களால் கிருஷ்ண கோலோக வருணத்துக்கு போக முடியாது. வேணா தே மைட் கோ டு சம் பிளானட்ரி சிஸ்டம். பட் ஆனால் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு சொன்னால் இந்த நாலு சம்பிரதாயத்தில் நீங்கள் தீட்சை படிஞ்சிருக்கணும். அவங்க சொல்ற அந்த கொள்கைகளை பின்பற்றினால் மட்டுமே கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். நம்ம வாழ்க்கையோட குறி என்ன இருக்கணும்னா கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு இந்த ஆச்சாரிகளோட இந்த ஏதோ ஒரு சம்பிரதாயத்தில் நம்ம வந்து சேவை செஞ்சு நம்ம கிருஷ்ணர் அடையணும். அது நம்ம குறியா இருக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நிறைய வேதங்கள்லாம் வந்திருக்கார். பிரணவ மந்திரம், நான்கு வேதங்கள், உபவேதங்கள், இந்த பகவத்கீதா, இதிகாசங்கள், இது மூலமாகவும் கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ பகவத்கீதா கிருஷ்ணனுடைய வார்த்தை, கிருஷ்ணனுடைய ரூபம், கிருஷ்ணனுடைய மொழி, கிருஷ்ணனுடைய பேச்சு, இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸே கிடையாது. அதனால இந்த அரே கிருஷ்ண மாமந்திரம்னு சொன்னா கிருஷ்ணன் நம்ம கண் முன்னாடி நிற்பார். அத்தனை அவன் ஆட்டிருப்பார் நம்ம நாட்டில் நம்மளுக்கு தெரியாது அவ்வளவுதான். பட் நீங்க கிருஷ்ணா கூப்பிட்டனே கிருஷ்ணன் வந்துருவார். கிருஷ்ணர் விக்கிரகம் பாக்குறதுக்கும் கிருஷ்ணர் நாம சொல்றதுக்கும் எல்லாமே சேம் தான். ஆல் த டைம் இட் இஸ் சேம். ஸோ இந்த வேதாந்த சூத்திரங்கள் மூலமா வருவார். ஸோ பகவான் யாருன்னு பார்த்தோம், இந்த ஆறு ஆப்புலன்ஸ் இருக்கிற ஒரு பகவான் பார்த்தோம். மத்த பகவான் எதுக்காக அவதரிச்சார்னு பார்த்தோம். எப்படி மூணு விதமா வர்றார், அவதாரங்களா வர்றார், ஆச்சாரியர்களா வர்றார், வேதங்களா வர்றாருன்னு பார்த்தோம். சரி இதுல நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், சத்யகீத பஜன் செய்யமாம் ஞான சுக்கருக்கு அர்ஜுனா ஆர்த்தாத்தோ ஜிக்னாசு அர்த்தாதி ஞானி பரதர்ஷபா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 17.16 என்ன சொல்றாரு, ஒரு நாலு பேர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன சரண்டர் ஆயிவாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் அர்த்தாத்தோ. அர்த்தாத்தோனா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ரொம்ப ப்ராப்ளம், நோயா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், கஷ்டப்பட்டு கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாடணும், எனக்கு வேற யாருமே இல்லை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வரவங்களாம் இருப்பாங்க ஒரு கேட்டகரி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், கஜேந்திரா இந்த யானை வந்து கொரக்கடாயில் வந்து பிடிச்சிச்சு, கரெக்டாக பிடிச்சிச்சு, உயிர் போற நிலைமை முடியல, அப்ப வந்து மூலமே அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிச்சு அந்த யானை கஜேந்திரா. அது மாதிரி ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டவர் யாருன்னா ஜிக்னாசுல என்னன்னா ஆர்வம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம். சில பேர் அந்த கேட்டகரி இருப்பாங்க. சௌனக ரிஷின்னு சொல்லிட்டு சௌனக ரிஷி வந்து சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் சொல்றார். சுகதேவ கோஸ்வாமி பர்சித் மகாராஜ் பாகவதம் சொல்றார். அதை அங்கே கேட்டுட்டு திருப்பி நைமிஷாரனுக்கு வந்து சௌனக ரிஷி வந்து கேட்கிறாரு, இவருக்கு யார்ட்ட சூத்திர கோஸ்வாமி கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த சம்பாஷணம் நடக்குது. அந்த சௌனக ரிஷி அந்த என்குயரி கேட்டகரியில வருவார். இன்னொரு கேட்டகரி அர்த்தாத்து அர்த்தார்த்தி அப்படின்னா மெட்டீரியல், எனக்கு நிறைய ஆப்புலன்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும். துருவ மகாராஜ், துருவ மகாராஜுக்கு வந்து பெரிய கிங்டம் என அப்பாவுடைய பெரிய கிங்டம் என்னன்னு துருவலோகத்துக்காக அவரும் மெடிடேஷன் பண்ணார். அது மாதிரி சில பேர் பணம் வேணும், கார் வேணும், நல்ல மனைவி வேணும்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்க, கிருஷ்ணனை கும்பிடவங்க இருக்காங்க. முதலாவது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு லைஃப்ல, கிருஷ்ணர் சரணன் அடைவாங்க. ரெண்டாவது பேர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரணன் அடைவாங்க. மூணாவது கேட்டகரி பணம் புகழ்காக சரணடைவாங்க. இந்த நாலாவது கேட்டகரி இருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் நாலாவது கேட்டகரி. கிருஷ்ணரை பத்தி தெரியணும், முழு முதல் கடவுளை பத்தி தெரியணும், ஒரு கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு தூய உள்நோக்கம் இல்லாம தூய நோக்கத்தோடு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் இந்த நாலாவது கேட்டகரி. அதுல ஃபோர் குமாராஸ் இருக்காங்க, சுகதேவ கோஸ்வாமி இவங்க எல்லாம் அந்த கேட்டகரியில இருக்காங்க சரிங்களா. இந்த நாலு பேர் கிருஷ்ணன் வருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், தூய உள்ளத்தோட கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மன்மனாபவ மத் பக்தோ மத்தியாகி நாம் குரு நமஸ்குரு. கிருஷ்ணர் சொல்றாரு எனக்கு சரண அடையுங்க, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அதோட இன்னைக்கோட செஷன் முடியுது.
அதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு ஸ்லைடு இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. இந்த மரத்துக்கு ஒப்புமை பண்றாங்க என்னது, கடவுள் வந்து இந்த தண்டு போல, மரத்தோட பெரிய தண்டு வேர்கள்லாம் கடவுள், ஆச்சாரியர்களும் வேதங்களும் கிளைகள் போல, அந்த ஜீவாத்மா இருக்கு இல்லைங்களா அது இலைகள் போல, அந்த ஜீவாத்மா வந்து அந்த வேதங்களுடைய பழங்களை சாப்பிட்டு ஆச்சாரியர்கள் கிளைகள்ல கொடுக்குற அவங்க நிழல்ல தங்கிட்டு நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. கிருஷ்ணர் என்ன கேட்டீங்களோ அதை கொடுப்பார், நல்லது நினைச்சா நல்லது கொடுப்பார், கெட்டது நினைச்சா கெட்டது கொடுப்பார். இப்போ இந்த அர்ஜுனனும் துரியோதனும் பார்த்துருப்பீங்க மகாபாரத யுத்தத்துல, அர்ஜுன் கேட்டா கிருஷ்ணா நீ எனக்கு மட்டும்தான் வேணும், அசோகோ நீ உங்க படையெல்லாம் வேணான்னு சொன்னார். பட் துரியோதனை உங்க படையை தான் வேணும், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க சண்டை போட மாட்டீங்களே, நீங்க எனக்கு வேணாம் உங்க படையை கொடுங்கன்னு கேட்டார். அதனால நீங்க புத்தி கூர்மையோட கேட்கணும், கிருஷ்ணனை கேட்கறதுக்காக எனக்கு டெய்லி ஒரு பிரெட்டை கொடுங்க, ஒரு நல்ல வீடை கொடுங்க, ஒரு நல்ல மனைவி கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்கன்னு கேட்காதீங்க. அது உங்க தர்ம பல பிரகாரம் நீங்க கேட்டாலும் கேட்கினாலும் கொடுப்பார். கிருஷ்ணர் யாரு, அவர் ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, அவர் கடவுள் இல்லைன்னு நம்பிக்கை வரானு அவருக்கு என்ன கேட்கலனாலும் கொடுப்பார். ஏன், உங்க கர்மா அப்படி என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கவே தெரியும். அதுக்காக கிருஷ்ணர்கிட்ட எனக்கு திருப்பி அது கேட்கறதோட கிருஷ்ணர் இன்னும் பெரிய பைக்கை கொடுக்கலாம், காரை கொடுக்கலாம் நினைச்சிருப்பார். நீங்க போய் கடவுளை எனக்கு ஒரு பைக்கை கொடுங்கன்னா, சரி உன் பைக்கை கேட்கறான், பைக்கை கொடுத்துருவான். உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கர்மத்து படி உங்க காரே கிடைக்கலாம். அதனால நம்ம வந்து அது வேணும் இது வேணும் மெட்டீரியல கேட்காம, பௌதிகமா கேட்காம, ஆத்மீகமா ஆன்மீகமா கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா உனக்கு நான் சரண்டர் ஆயிருந்தோம், தூய தொண்டு செய்யணும் அர்ஜுனன் மாதிரி, கிருஷ்ணன் நீ இருந்தா மட்டும் எனக்கு போதும், கிருஷ்ணன் வந்துட்டு எல்லாமே வந்துடும், எல்லாமே கிடைச்ச மாதிரி கிருஷ்ணன் கிடைச்சா எல்லாம் கிடைக்கும். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இந்த சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் என்ன சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் பண்ணு, ஹரே கிருஷ்ணா 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 மறுபடியும் விண்ணப்பம் உங்களுக்கு என்னன்னா, இதை நீங்க சாண்டிங் பண்ணாதான் இதெல்லாம் புரிய வரும். கிருஷ்ணர் வந்து நான் சொன்ன இல்லைங்களா, பக்தரா இருந்தால் மட்டும்தான் இது, பக்தரா இல்லாம சும்மா கேட்டுட்டு இருந்தாலும் நீ கேட்கலாம், ஒரு மாற்றம் வராது வாழ்க்கையில, வாழ்க்கையில ஆறுதான் எனக்கு மாற்றம் வரும். நான் கிருஷ்ணோட சரணம் அடையணும்னா எல்லாரும் இது ஜப்பம் பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களையும் ஜப்பம் பண்ண சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க அவ்வளவுதான், 5 நிமிஷம் ஆகும். ஆமா 108 தடவை பண்ணணும், 1 தடவை மட்டும் இல்ல, 108 தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை, சரிங்களா? நாளைக்கு அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மா. நாளைக்கு கர்மாவை பத்தி பார்க்க போறோம். நம்ம 5 டாபிக்ல பார்த்தோம், அந்த 5 டாபிக்ல முதலாவது டாபிக் என்ன, பகவான் ஈஸ்வரா. மாதாஜி ஓகே, இப்ப யாராவது கேள்வி கேட்கற விரும்பவங்கள் கேளுங்க, நீங்க கேட்டீங்கன்னா ஒரே தடவை சொல்ல முடியாது, தயவு செஞ்சு கையை உயர்த்துங்கள், கையை உயர்த்தி பண்றேன் சார். உங்க பேரை சொல்லுங்க, பேரை சொல்லிட்டு கேள்வி கேக்குங்க, எல்லாருக்கும் கேக்கட்டும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க ரவி. ரவி பிரபுஜி சொல்லுங்க. ரவி பிரபுஜி, ராமா வந்துட்டு எந்த யுகத்துல அவர் வந்தாரு பிரபுஜி? ராம அவதாரம் சத்தியுகத்துல, அதுக்கப்புறம் திரேதயுகான்னு சொல்லிட்டு ராம அவதாரம், துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தார், கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, யாரும் கேள்வி கேட்கற மாதிரி தெரியல, புரிஞ்சதா இல்லையா எனக்கு பயமா இருக்கு, நான் நீங்க யாரும் கேள்வி கேட்கல எனக்கு புரிஞ்சது. என்ன புரியுது முதல்ல, என்ன புரியுறதா, என்ன புரியுது, புரியுது புரியுறதா, இல்லனா ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணு. என்ன புரியுது அப்படியே, என்ன புரியுது வித்யா, thank you so much வித்யா. சரி பிரபுஜி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க பிரபுஜி. சௌமியா, நம்ம வந்து பக்தி பாதையில முன்னேறணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்ம நினைக்கிறோம், சாண்ட் பண்றோம், வெளியில போக முடியலனாலும் வீட்டுல ஆர்டர் செட் பண்ணி நம்ம எல்லாம் பண்றோம். பட் ஸ்டில் அப்போ வந்து இந்த ஒரு 4 படி ஏறினா திருப்பி ஒரு 10 படி கீழே பௌதிகமா வந்து விடுறோம். பிகாஸ் நம்ம வேணா பக்தியில போகலாம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் இழுக்க முடியல.
இட்ஸ் அ பிக் ஃபேமிலி, உனக்கு வேணா நீ பக்தி பண்ண அப்படின்னு சொல்றவங்கள எப்படி இதுக்குள்ள கூடுங்க, அவங்களால நம்மளோட பக்தியும் டிஸ்டர்ப் ஆகுது, இதை ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம மேல வர முடியும்? ரெண்டு விதமா பண்ணலாம். முதல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, யாரும் ஓவர் நைட்டா பக்தர் ஆக முடியாது. யாராவது ஒருத்தர் பக்தர் ஆகணும்னா ரெண்டு காரணங்கள் வேணும். ஒன்னும் பூர்வ சுக்ருதி. யாராவது பக்தர் ஆகணும்னா ரெண்டு ரெண்டு ப்ரீரிக்விசிட் இருக்கு. ஒன்னு அவங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும், நல்ல கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்ப அவங்க டிவோட்டி ஆவாங்க. ரெண்டாவது ஆச்சாரியர்கள் கீழே பிரபுபாத் மாதிரி யாராவது வந்து போன போது பொழைச்சுக்கோ அது உனக்கு பக்தி வரணும்னு அவர் வேண்டிக்கிட்டாருன்னா வரும். இந்த ரெண்டு இல்லைன்னா யாரும் டிவோட்டி ஆக முடியாது. இப்போ எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு 18 பேர் வந்திருக்கீங்க, 20 பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஏற்கனவே புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே கிருஷ்ணன் எழுதியிருக்காரு டைரியில, இன்னைக்கு கோரச்சந்திர கோபிநாத் 27 அன்னைக்கு பிரவச்சனம் எடுப்பார், கோமதி மாதாஜி, பிரசன்னா, சம்பத் குமார், சரண்குமார், சௌபாகவதி, ஆரத்தி இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ண முடியாது. இன்னைக்கு இதுவும் ப்ரீ டெஸ்டைன் தான், இதுவும் நீங்க சுக்கிரத்து இருந்தனால நீங்க அட்டன் பண்றீங்க. அதனால இமிடியட்டா உங்க ஹஸ்பண்டோ ஃபேமிலியோ இமிடியட் ஃபேமிலியோ அவங்க டிவோட்டி ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சுக்கிரத்து இல்லைன்னா இல்ல யாராவது ஒருத்தர் வேண்டி இருக்கணும், பெரியவங்க பெரியவங்க யாராவது அனுகூலம் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா எப்படி ஆவாங்க? நம்ம என்ன நம்ம கையில இருந்து என்ன பண்ணலாம்? சரி ஒண்ணு இதெல்லாம் மாத்த முடியாது, அவங்க டிவோட்டி ஆவறது பாது கிருஷ்ணர் கையில இருக்கிறது மாத்த முடியாது. ஆனா நம்ம பிரயத்தனம் பண்ணலாம் இல்லைங்களா? என்ன பிரயத்தனம் பண்ணலாம்? ரெண்டு பிரயத்தனம் பண்ணலாம். ரெண்டு ரெண்டு ரீசனால அவங்க டிவோட்டி ஆவாங்க சொன்னேன். ரெண்டு விதமா நம்ம பிரயத்தனம் பண்ணலாம். ஒண்ணு இந்த பிரசாதம், பிரசாதம் சொல்லுவோம், நைவேத்தியம், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இப்படி நைவேத்தியம் பண்ணிருக்கேன்னு. தண்ணி கூட இருக்கலாம், தண்ணி கூட ஆஃபர் பண்ணிட்டு துளசி தண்ணி துளசிதல போட்டு அந்த தண்ணி ஆஃபர் பண்ணீங்கன்னா அவங்க குடிச்சாங்கன்னா உள்ள இருக்கிற மாற்றங்கள் நிறைய நடக்கும். பிரசாதத்தை எப்பயாவது ஒரு தடவை முடிஞ்ச எப்போ எவ்வளவு முடியுமோ அத்தனை தடவை நைவேத்தியம் பெருமாள் நைவேத்தியம் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லாதீங்க, பிரசாதம் சொல்லாதீங்க, கொடுத்துருங்க. அந்த பிரசாதம் சாப்பிட்டா தான் மாற்றம் மாறியும். இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க அவங்களுக்காக வேண்டிக்கலாம், பிரார்த்தனை. இப்ப யாராவது உடம்பு சரியில்லை, யாராவது கொரோனா வந்துச்சுன்னா நான் மெசேஜ் போடுவேன், ஏதாவது தயவு செஞ்சு ஜபம் பண்ணுங்கன்னு. அவங்க வேண்டதுனால கடவுள் கேட்கலாம். ஸோ நீங்க வேண்டிக்கலாம், அவங்க பத்தி ஜபம் பண்ணிட்டு எங்க ஃபேமிலியில எல்லாரும் கிருஷ்ண கான்சியஸ் ஆகும் சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கலாம். அவங்களுக்காக அந்த வேண்டுதல் கிருஷ்ணர் அனுபவிக்கலாம், சரிங்களா? அதனால ரெண்டு பண்ணலாம். நம்ம வந்து அவங்களுக்கு பிரசாதம், அதாவது நம்ம பிரசாதம் எடுத்துக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, யாரையும் ஃபோர்ஸே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால யாரும் டிவோட்டி ஆக மாட்டாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கசப்பு தான் வரும், சண்டை தான் நடக்கும். இன்னும் அவங்க பக்தியிலிருந்து ஆப்போசிட் போயிடுவாங்க, பக்தியிலிருந்து வேணாம் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க ஓடி போயிடுவாங்க. நான் வர அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுக்ருதி இல்லைன்னா நீங்கள் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? புரிச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் பக்தர் ஆகுனா கிருஷ்ணர் அனுகூரம், பக்தருடைய கிருஷ்ண பக்தருடைய அனுகூரம் இருக்கணும். இல்லைன்னா அவங்க ஏற்கனவே புண்ணியகாரியம் பண்ணியிருக்கணும், அப்பதான் வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா விட்டுட்டே போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அனுகிரகமா இருக்கிறது நல்லதா பண்ணி, இன்னும் நல்லதா பண்ண, அவங்களுக்கு இன்னும் அன்பை பாத்துக்கணும், இன்னும் கருணையா பாத்துக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், நல்லது சொல்லணும். அப்போ அவ்வளோ பரவாயில்ல, இவங்களும் கிருஷ்ண கான்சியஸ் ஆனப்போ நல்லா பாத்துக்கிறாங்களே. நீங்க எப்போ திட்டிட்டு இருக்கீங்க, நீங்க டிவோட்டி ஆக மாட்டேங்கிறீங்க, நீங்க ஸ்டாண்டிங் பண்ண மாட்டேங்கிறீங்க, திட்டினா அவங்க என்னடாப்பா இது மாதிரி கிருஷ்ணானே இப்படிதான் பொருள் டிவோட்டின்னு சொல்லி நான் இன்னும் விரக்தி அடைஞ்சிருவோம். நம்ம இன்னும் அன்பா பாத்துக்கணும், யார் டிவோட்டிலேயே இன்னும் அன்பா பாத்துக்கணும், இன்னும் அன்பா அவங்களுக்கு பண்ணிவிட செய்யணும். அப்ப பாத்துட்டு அவங்களே சே இவங்களே இப்படி இவ்வளவு பெரிய பக்தியா இருக்காங்க, நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். நீங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி கண்டுக்கணும், அதை விட்டுட்டு திட்டுறது, அவங்க ஃபோர்ஸ் பண்றது இல்ல இல்ல. எங்க வீட்டுல என்ன யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் பண்றதுல அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். நம்ம தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, அது நம்ம கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன், எனக்கு பிடிக்குதுன்னா விட்டுரும். அவனு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க அவங்கள மாத்தணும் நினைச்சீங்கன்னா பிரசாதம் இட்ஸ் த ஒன்லி வெப்பன் யூ ஹேவ் அண்ட் ப்ரேயர்ஸ். நீங்க மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், பெரியவாள் யாரா இருந்தா தயவு செஞ்சு எங்க ஃபேமிலிக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு. அவர் வேண்டனா கிருஷ்ண ரெமிடியா சாங்ஷன் பண்ணிடுவார். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணிட்டேன்னா அதை எப்படி டிவோட்டி யாரும் நம்மளுக்கு தெரியாது. பிரார்த்தனை, பிரசாதம், பிபி பிரசாதம், பிரார்த்தனை, பிபி இருந்தாங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ண பிரபு, ஹரே கிருஷ்ண பிரபுஜி, ரவி இல்ல இருங்க, யாரோ கையோ சரி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுஜி, நம்ம வீட்டுல கூட அதே சேம் பிரச்சனை தான் பிரபுஜி. நான் ஒண்டிதான் இருக்கேன், பக்தரா இருக்கேன், பட் 2 இருக்கு, ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. அதான் என்ன செய்யறது பிரபுஜி? நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், அவங்க ஊர்ல இருக்காங்க பிரபுஜி. நான் போறதே வீக் மந்த்லி ஒன்ஸ். இப்ப நீங்க நல்லா பாத்துக்கினா அவங்க டிவோட்டி ஆவாங்கன்னு சொல்றீங்க. நாம அவங்களை எப்படி என்ன
என்ன பண்றதுன்னு நமக்கு புரியல பிரபுஜி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப நாள் ரொம்ப அழுந்திருக்கிறேன் ஏகாதேசி அன்னைக்கு. ஏன்னா வீட்டுல நாலு பேர் இருக்காங்க, நாலு பேருமே எனக்கு ஆப்போசிட். அவங்க புண்ணியம் பண்ணிருந்தால் மட்டும் பக்தர் ஆவார்கள் இல்லன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாருங்க. இப்ப நீங்க ஒரே நாளில வந்து நீங்க என்ன இன்ஜினியரோ பிசினஸோ வேலை பாக்குறீங்க, நீங்க ஒரே நாள்ல பிசினஸ் மேன் ஆயிட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரே நாள்ல டிவோட் ஆயிட்டீங்களா? ஓவர் நைட்ல இன்னைக்கு காலையில இன்னைக்கு கிளாஸ் கேட்டா நாலுல இருந்து டிவோட் ஆயிட்டேன்னு ஆயிட்டீங்களா? நீங்களும் ஒரு நாலஞ்சு வருஷம் எடுத்துட்டு மூணஞ்சு வருஷம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வரீங்க டிவோட்டி. நான் வந்து அப்படியே எனக்கு ஒருத்தர் சொன்ன உடனே ஆயிட்டம் பிரபுஜி. உங்களை மாதிரி ஆயிரத்துல ஒருத்தர் இருப்பாங்க ரவி, உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ரவி. நான் ஆட்டோ டிரைவர் பிரபுஜி. ஒருத்தர்கள்லாம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்ட். நீங்க ஆட்டோ டிரைவர் பிரபுஜி. நான் வந்து 15 வருஷம் எடுத்துட்டேன். நான் ஒரு 15 வருஷம் எடுத்துட்டேன் பாருங்க. நான் பக்தர் ஆனது 15 வருஷம் ஆச்சு எனக்கு. அதனால டைம் கொடுங்க, டைம் எடுக்கும். ப்ரே பண்ணுங்க, பிரசாதம் கொடுங்க, நிறைய கிருஷ்ண கான்சியஸ் கிஃப்ட் கொடுங்க, கலரிங் புக் கொடுங்க பசங்களுக்கு, கலரிங் பண்ணட்டும். கிருஷ்ண புக்கு கதையை சொல்லுங்க, நல்ல கதையை சொல்லுங்க, பிலாசபி சொல்லாதீங்க, கதையை சொல்லுங்க, கிருஷ்ணனுடைய லீலைகள் சொல்லுங்க. கிருஷ்ணர் மூவி போட்டு கூப்பிட்டு போவாங்க, கிருஷ்ணர் மூவி பாருங்க சேர்ந்து. பிரபுபாதர் லீலாமிர்தான் இருக்கு, ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காரு பக்திகார் மகாராஜ்னு சொல்லிட்டு. அந்த கிருஷ்ணர் பிரபுபாதர் லீலைகள் எல்லாம் சேர்ந்து பாருங்க, கண்டிப்பா மாற்றம் நடக்க நடக்கும். பிரபுபாதர் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் நடக்க நடக்கும், அதுல ஒன்று எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தேங்க்யூ ரவி. Wonderful question. Thank you for asking this question. ரொம்ப அற்புதமா கேட்டீங்க, ரொம்ப நல்ல கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. ஆரத்தி மாதாஜி, ஆரத்தி கச்சே, கோமதி மாதாஜி, நீங்க எதுவும் பேசலீங்களா? நீங்க மைக்ல மியூட் போட்டு போயிட்டீங்களா? சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சுவாமி, இங்கதான் இருக்கேன். இல்ல இல்ல, கேட்டுட்டுதான் இருக்கேன். நீங்க எதுவும் நேத்து பதில் சொன்னீங்க, இன்னைக்கு எதுவும் சொல்லீங்களே? என்ன பிடிச்சிருந்தது இன்னைக்கு டாபிக்ல? என்ன தெரிஞ்சது ஏதாவது ஒன்னு கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? எல்லாம் கடவுள் கையில, அவ்வளவுதான் சுவாமி. அப்படிங்களா? வெரி குட். சரண்டர் ஆயிட்டீங்க, கிருஷ்ணர் கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க. சரண்டர் ஆனா மட்டும் போதாது, ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பா சுவாமி. கிருஷ்ணர் அப்பதான் ஒத்துப்பாரு. நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, நான் கிருஷ்ணர் சரண்டர் ஆயிட்டேன்னு எப்படி சொல்லலாம்? ஜபம் பண்ணா கிருஷ்ணர் அம்மாச்சாரி சரண்டர் ஆயிட்டாங்க, ஒத்துப்பாரு. போதை தோன்றது கூட விளையாடுறான், கூட வந்து கட்டி பிடிக்கிறான், அப்படியேதான் என் மந்தல வந்துட்டு இருக்கு. அவன் பாடல கேட்டுட்டே இருப்பேன். அப்புறமும் ஃபேமிலி தமிழ் கீதான்னு ஒரு யூடியூப் சேனல் வருது. இல்லங்க, என்னது இல்லங்க, நம்மளுது இல்லங்க, வேற யாரோ ரிவர்ட்டி பண்றாங்க. இதுல வந்து டச் ஸ்டோன் ஒன்னு இருக்கும், அப்புறம் வந்து கனடா அப்படின்னு சொல்லிட்டு கனடா சேனல் ஒன்று இருக்கு யூடியூப்ல. நம்ம எங்க கோயிலோட இங்கிலீஷ் சேனல் போடுறீங்களா பிரபு யூடியூப்ல? நீங்க இருக்கு கனடா சேனல்னா கனடா மட்டும் இல்ல, அது இங்கிலீஷும் இருக்கும்.
எனக்கு அந்த லிங்க் முடிஞ்சா குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கும், மெயினா எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆ பரவாயில்லை பரவாயில்லை, ஐ அம் கம்ஃபர்டபிள் வித் இங்கிலீஷ் டு. ஓகே, நான் இங்கிலீஷ் நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு தமிழ் அட்டெண்ட் பண்ண சொல்லிட்டு நான் இந்த வாட்டி தமிழ் க்ளோஸ். ஆபீஷியல் இஸ்கான் தி ஆபீஷியல் யூடியூப் சேனல் இருக்கு, அதுல கன்னடா இங்கிலீஷ் மெயினா 99% இங்கிலீஷா இருக்கும். சில இதெல்லாம் தமிழ், நம்ம ஃபங்க்ஷன் என்ன நடந்தாலும் டெய்லி பாவத்தம் கிளாஸா இருக்கட்டும் எல்லாமே அதுல அப்லோட் ஆயிடும், டெய்லி அப்லோட் ஆகும். அந்த சேனலோட லிங்க் மட்டும் முடிஞ்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த குரூப்ல எல்லாரும் சொல்றேன், குரூப்ல எல்லாரும் சொல்றேன். Thank you, thank you பிரபு, thank you so much. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் முடிச்சிட்டேன், யாராவது பேச பர்சனலா பேசணும் கேள்வி கேட்கணும்னா நான் இருக்கேன். இல்ல எனக்கு வேலை இருக்கு போகணும்னு நினைச்சேன். முடிஞ்சு இன்னைக்கு, நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். நேற்று எல்லாம் அட்டன் பண்ணீங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரும். நீங்க ரெண்டு பேரும் அதிகமா வேற ஜாயின் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு ரெண்டு பேர் அதிகமா ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரபுஜி இப்ப வந்து டியூட்டி 2 இயர்ஸ் அப்படி பக்கத்துல வந்திருக்கு பிரபுஜி. நான் நான் எந்த ஒரு எக்ஸாமும் அதெல்லாம் எதுவுமே எழுதவே இல்லை இதுவரையிலையும். ஆனா பட்டு நான் வந்து இப்ப 16 ரவுண்டு 18 ரவுண்டு 20 ரவுண்டு ஜபம் பண்ணிக்கிறேன் பிரபுஜி, அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் ஜாயின் இருந்தா வந்துருக்கலாம். சனிக்கிழமை போன சனிக்கிழமை நாங்க இந்த சிக்ஸா ப்ரோக்ராம் வச்சோம், இந்த எக்ஸாம் எழுதுறதுலாம் வச்சு எல்லாத்துக்கும் போனோம். நெக்ஸ்ட் இன்னும் 2 மாசத்துல நடக்கும், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தயவு செஞ்சு இந்த குரூப்ல இருந்து மட்டும் விலகிடாதீங்க. இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சுமார் 170 பேர் எடுத்துக்கிட்டாங்க அந்த சிக்ஸா வந்து சனிக்கிழமை. நம்ம தமிழ் குரூப்ல போன ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து 8 பேர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சிக்ஸ் அந்த எக்ஸாம் நாங்களே கண்டக்ட் பண்ணுவோம், 2 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து 8 பேர் எடுத்துட்டாங்க தமிழ் குரூப்ல இருந்து. மொத்தமா ஒட்டு மொத்தமா 170 பேர் எடுத்தாங்க, 180 பேர் எடுத்தாங்க இந்த சனிக்கிழமை தான் முடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 மாசத்துல நடக்கும். நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி சரி பிரபுஜி, கம்யூனிகேஷன் கூடிட்டே இருப்பாங்க. சரி பிரபுஜி, ஓகே பிரபுஜி, ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்காரு பிரபுஜி, அவர் பேர் தெரியல. சரி 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 சரி. நம்ம ஸ்டால்ல இது இருக்கு இல்ல பிரபுஜி, புக்ஸ் நம்ம பிரபுபாதர் புக்ஸ் ரங்கராஜன் பிரபு. அவரு என்ன பிரபு பிரபுஜி? ரங்கராஜன் பிரபு, அவர் பேர் ரங்கராஜன், ருக்மணி ரங்ககிருஷ்ண பிரபு. சரி சரி, ஓகே ஓகே. நான் பார்த்த மெசேஜ் பார்த்த, ஓகே பிரபுஜி, ஆட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டேன். சரி சரி பிரபுஜி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம், நாளை மீண்டும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.